ശ്രീമാൻ വേദാന്താചാര്യവര്യോമേതാംഗോപുനീശ്വരംഭൂത്വാദശരചിതാരവിന്ദാശ്രയം ശ്രീമദ്വേദവദംശദേശികേതേഃകാരുണ്യവീക്ഷാസ്പദം സേവേരംഗധുരീന സാധനവശം നാരായണം യോഗിനം വേദാന്തേശികേതീന്ദ്രകടാക്ഷലബ്ധ ത്രയ്യന്തധാരമണവദ്യുണം ബുധാഗ്രിയം നാരായണാദ്ദേവസൂര്യകൃപാപുഷിത്തം ശ്രീരംഗനാഥവിജയകരമാശ്രയാമഹാശ്രീമതേ ശ്രീ ലക്ഷ്മീരസിംഹദിവ്യപാദുകാദേവക ശ്രീവൻദ്രഗോപശ്രീ നാരായണതീന്ദ്രമഹാദേശികായ നമഃ ശ്രീമതേ ശ്രീവൻദ്രഗോപശ്രീ രംഗനാഥീന്ദ്രമഹാദേശികായ നമഃ சுவாமி தேசியனுடைய திருநக்ஷத்திரத்தை முன்னிட்டு ஒரு மாத காலத்துக்கு ஜனப்படியாக உபன்யாசத்தை ஏற்பாடு பண்றது ஒரு பெரிய கைங்கரியம் இது. அதுவும் சுவாமி தேசியனுடைய ஸ்ரீசுக்தியை பத்தி ஒரு சினாப்சிஸ் மாதிரியா கிடைக்கும் எல்லாருக்கும், அது ஒரு பெரிய லாபம். சின்ன ஸ்லோகமா இருக்கட்டும் பெரிய ஸ்லோகமா இருக்கட்டும், சுவாமியோட ஸ்ரீசுக்தியா இருக்கட்டும், ஒரு மணி நாளில் சொல்றதுன்றது ரொம்ப சமமானது. ஆனாலும் அந்த ஸ்ரீ சுதி எப்படி பிறந்தது, அந்த ஸ்தோத்திரத்துக்கு காரணம் என்ன, சுவாமி சாதிக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன, அதில் ஒட்டு மொத்தமாக என்ன விஷயம் தெரி சாதிச்சிருக்க, அந்த கிரந்தத்தால் நமக்கு ஏற்படக்கூடிய பயன்பாடு என்ன, இது மூணுத்தையும் சங்கடமாக சொல்லணும்னு அவர் பார்த்தசாரி சுவாமி சாதிச்சார். அந்த ரீதியில் யசாமதி ஒரு மணி நாளில் இந்த பரமார்த்த ஸ்துதியை பற்றி விஞ்ஞாபனம் பண்ணுறேன். திருப்புற்குழியில பெருமாள் காஞ்சிபுரத்துக்கு மேற்கு இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய திருப்புற்குழியில விஜயராகவன் என்ற திருநாமத்தோடு பகவான் இருந்து கொள்ளியிருக்கான். அந்த எம்பெருமான் விஷயமான ஸ்துதியானது இது. ஒரு கேள்வி வரும், சுவாமி தேசியன் மற்ற கிரந்தத்துக்கெல்லாம் திருநாமத்தை சூட்டினார், ஹயக்ரீவ ஸ்தோத்திரம், தசாவதார ஸ்தோத்திரம், எந்த ஸ்தோத்திரமாக இருக்கட்டும், ரகுவீர கத்தியம், எந்த ஸ்தோத்திரமாக இருக்கட்டும், அந்த ஸ்தோத்திரத்தினுடைய பேர், அந்த ஸ்தோத்திரத்தை ஒருத்தர் சேவிச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ஸ்தோத்திரத்தினுடைய பேரை சொன்னாலே அந்த ஸ்தோத்திரம் யாரை பற்றியது, ரகுவீர கத்தியம்னு சொன்னா விட்டு அது ராமனை பற்றியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிடுறான். ஹயக்ரீவ ஸ்தோத்திரம்னு சொன்ன உடனே ஹயக்ரீவனை பற்றியதுன்னு சொல்லிவிடுறான். தசாவதார ஸ்தோத்திரம் என்று சொன்ன உடனே தசாவதாரங்களை பற்றி அந்த ஸ்தோத்திரத்தில் இருக்கும் வாசிக்காததா கூட சொல்லிவிடுறான். கோதாஸ்தினா ஆண்டாளை பற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிடுறான். அப்படி ரெண்டே ரெண்டு கிரந்தத்துல மாத்திரம் இது இன்னார குறிச்ச கிரந்தம் அப்படிங்கிறத சொல்லும்படியாக இல்லை. ஒன்று பகவத்யான சோபானம், ரங்கத்யான சோபானம்னு திருநாமம் விடல, அதுக்கு பகவத்யான சோபானம்னு சொன்னார். அப்போ பகவத்யானத்துக்கு சோபானம்னு சொன்னாலும் குறிப்பா ரங்கனுடைய தியானத்தை பத்தி இதுங்கிறது அந்த பேரால கண்டுபிடிக்க முடியாது. அபிரித்த சுவாமி ஏன் சாச்சார்னா, பகவத் சந்தம் ரங்கநாதன் விடயத்துல அவர் பகவத் சப்தமே ரங்கநாதனை சொல்றதுன்றது திருவள்ளுவர் அவர் வச்சிருக்கார். அது மாதிரி பர்த்தா என்கிற சப்தத்தையும் பகவத் சப்தத்தையும் ரங்கநாதன் விஷயத்தில் அவர் உபயோகப்படுத்துறதுன்றது ஒன்று உண்டு. அதனால அந்த திருநாமத்தை மாத்திரம் ரங்கத்யான சோபானம்னு வைக்காம பகவத் தியான சோபானம்னு வச்சார். சுவாமி தேசியனுடைய ஸ்ரீசூக்தியுடைய திருநாமம் எல்லாம் சுவாமியே பொறிச்சது, பகவத் தியான சோபானம் ஏகத்துன்னு முடிக்கிறார். அதனால பகவத் தியான சோபானம்னு வந்தது. அதுல கூட சொல்லிடலாம், ஏதோ ஒரு பகவானுடைய தியானத்துக்கு ஒரு படிக்கட்டாக அந்த ஸ்தோத்திரம் இருக்குன்னு. ஆனா பரமார்த்த ஸ்துதியை பத்தி சொன்னால், இந்த திருநாமம் இருக்கு, இந்த ஸ்துதியை சாத்திருக்கக்கூடிய திருநாமம், அந்த திருநாமத்தை கொண்டு விஜயராகவனை பத்தியது, திருப்புற்குழி எம்பெருமானை பத்தியது, அல்லது இந்த சப்ஜெக்ட் அவர் பேசுறாருன்னே சொல்ல முடியாது, அவ்வளவு ஜென்ரலா இருக்கு. அதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால், பல பொருள்கள் வரணும். இது முக்கியமாக சுவாமி தேசிகன் நித்யானுசந்தானம் பண்ண வேண்டியதுன்றது திருவிழப்பட்டிருக்கிறது. சுவாமி தேசிகனாலே இது நித்யானுசந்தானம் பண்ணப்பட வேண்டியது. எந்த ஆழ்வார்களும் தன்னுடைய இந்த கிரந்தத்தை நித்யானுசந்தானம் பண்ணுவோன்னு யாரும் சொல்லலை. ஆச்சாரியால் தான் ஆழ்வார்களுடைய ஸ்ரீசுக்திகளை என்ன ஒரு திருமொழியை செலக்ட் பண்ணி அதை நித்யானுசந்தானம் பண்ணுவோன்னு பிற்பட்ட ஆச்சாரியால் தான் வச்சிருக்கா. எந்த ஆழ்வார்களிடம் தன்னுடைய இந்த ஸ்ரீசுக்தி நித்தியான சந்தானம் பண்ணுங்கோன்னு அவ எங்கேயுமே சொல்லல. ஸ்ரீசுக்தியில ஆச்சாரியர்களால் வைக்கப்பட்டது. ஆனா சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை
அதாவது பரமார்த்த ஸ்துதிய நித்யானுசந்தானம் பண்ணுங்கோன்னு அவரே சாதிக்கிறார். நித்யானுசந்தானத்திலே கொல்லப்பட வேண்டியது என்று சுவாமி தேசிகனே ரெக்கமெண்ட் பண்றார். அப்படின்னா சுவாமி தேசிகனுக்கு எவ்வளவு உகந்த கிரந்தம் இது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்ப பரமார்த்த ஸ்துதி என்று சொன்னால் திருநாமத்துக்கு பரம அர்த்தம் உயர்ந்த பொருள், ஏதோ ஒரு உயர்ந்த பொருளை பற்றி பேசக்கூடிய துதி நூல் என்பது ஆறுது. அது மாத்திரம் இல்ல, அர்த்தம் என்கிற சொல்லிருக்க அது புருஷார்த்தத்தையும் சொல்லும், உயர்ந்த புருஷார்த்தத்தை பேச்சை பற்றி பேசக்கூடிய சொல் என்று ஆகிறது. உயர்ந்த புருஷார்த்தம் எது? பகவத் கைங்கரியம் தான். அந்த பகவத் கைங்கரியத்தை பற்றி பேசக்கூடிய துதி நூல் என்பது ஆகிறது. அந்த கைங்கரியத்துக்கு பிரதிசம்பந்தியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் நமக்கு பரம பிராப்தியமாக இருக்கிறான், பரமார்த்தமாக இருக்கிறான். அப்ப பரமார்த்தம் என்கிற சப்தம் விஜயராகவனை சொல்லி அவன் பற்றிய நூல் என்ற பொருளும் ஏற்படுகிறது. பரமார்த்தம் மோட்சம், அந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடிய துதி நடுவுல மதிவதலோக சமாசமாக கொண்டமே ஆனால் பரமார்த்த பிரதானமான பரமார்த்தத்தை கொடுக்கக்கூடியதான துதி என்று கொண்டமே ஆனால் இந்த ஸ்தோத்திரம் பரம்பரையாக மோட்சத்தை ஒருவனை அடைவிக்கும் என்கிற பொருள் கொண்டதானது. பரமார்த்தம் திருமந்திரம், ஏன்னா நமக்கு முக்கியமாக அனுசந்தானம் பண்ண வேண்டிய முக்கிய மந்திரம் திருமந்திரத்திலே பிறந்து துவயத்திலே வளர்ந்து என்று சொல்லக்கூடிய விதத்தில திருமந்திரம் என்பதே மிக பரமார்த்தம் உயர்ந்த பொருள். நமக்கு கிடைக்க வேண்டியதுல மிக உயர்ந்த வஸ்து, அதாவது உயர்ந்த மந்திரம் இருக்கு. அப்ப திருமந்திரத்தை பற்றிய துதி என்றும் சொல்லலாம். அதனாலதான் சுவாமி என்ன பண்றாருன்னா மகாபாரதத்துல திருமந்திரத்தை ஜபம் பண்ண வேண்டும் சந்தியா காலத்திலே என்று சொல்லியிருக்கு. அதற்காகவும் திருமந்திரத்தை பொதித்து கொண்டிருக்கிற திருமந்திரத்தினுடைய அர்த்த விசேஷங்களை பொதித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கிரந்தத்தை நித்யானுசந்தானத்துல வைத்தார். ஆகினாலே இது 10 ஸ்லோகங்கள் கொண்ட இந்த ஸ்லோகத்தை இந்த துதி நூலை சுவாமி நித்யானுசந்தானமாக பண்ண வேண்டும் என்பது கடைசியில் இருக்கக்கூடிய 10வது ஸ்லோகத்தால தெரிகிறது. விமலாசய வெங்கடேஷ ஜன்மா ரமணீயா ரணபுங்கவ பிரசாதாது அனசூயுபிஹி ஆதரேன பாவ்யா பரமார்த்த ஸ்துதிர் அன்பகம் பிரபன்னைஹி. யாராலே நித்யானுசந்தானம் பண்ணப்பட வேண்டியது என்று சொன்னால் பிரபத்தி பண்ணி கொண்டவர்களாலே, பிரபன்னர்களாலே, எம்பெருமானிடத்திலே ஆத்மசமர்ப்பணம் பண்ணவர்களாலே இது நிச்சயம் அனுசந்திக்கப்பட வேண்டியது. விமலாசய வெங்கடேஷ ஜன்மா, இந்த துதிநூல் பிறந்தது விமலாசயமான தூய்மையான மன தூய்மை பெற்றிருக்கிற வெங்கடேசன் என்கிற கவியினத்திலிருந்து பிறந்தது இது. ரமணீயா, சொற்குற்றமும் பொருள் குற்றமும் மற்றது. சொற்குற்றம் இல்லாம இருக்கும் பொருள் குற்றம் இருக்கும், பொருள் குற்றம் இல்லாம இருக்கும் சொற்குற்றம் இருக்கும். சொற்குற்றமும் பொருள் குற்றமும் இல்லாத துதி நூல். அது மாத்திரமில்ல, சொற்குற்றமும் பொருள் குற்றமும் இல்லாமல் நூல் இருக்கும், ஆனால் சொற்சுவையும் பொருட்சுவையும் இல்லாமல் இருக்கும். அப்போ ஒரு துதி நூலை பார்க்க வேண்டுமானால் 4 ஆஸ்பெக்ட்ல பார்க்கணும். சொற்குற்றம் இல்லாமல் இருக்க வேண்டும், பொருட்குற்றம் இல்லாமல் இருக்க வேண்டும், சொற்சுவை கொண்டு இருக்க வேண்டும், பொருட்சுவை கொண்டு இருக்க வேண்டும். இந்த 4 இதிலே இருக்கிறது. அப்படி மிகவும் சொற்குற்றமின்றி பொருட்குற்றமின்றி சொற்சுவையுடனும் பொருட்சுவையுடனும் கூடியதாக இருக்கக்கூடிய இந்த கிரந்தம். அதனாலே அது விஜயராகவனுக்கு, விஜயராகவன் என்கிற திருநாமம் ஆழ்வார் சீசூக்கிய புட்கொழியம் போர் ஏற்றை ஆழ்வார் மடலிலே போரேறு என்று சொல்கிறார். போர்க்களத்திலே காலை போலே இருப்பவன் என்று திருநாமம், அதை விஜயராகவன் என்ற திருநாமத்தாலே சொல்லியிருக்கோம். அந்த விஜயராகவனுக்கு அனுகிரகத்தாலே பிறந்திருக்கக்கூடிய விமல மனசை கொண்ட வெங்கடேசனிடத்திலிருந்து பிறந்த இந்த துதிநூலானது பிரபன்னர்களாலே மிகவும் ஆதரத்துடனே ஒவ்வொரு நாளும் அனுசந்திக்கப்பட வேண்டியது என்று சுவாமி சாதிச்சிருக்கார். அந்த ரீதியில உயர்ந்த சுவாமியாலேயே நித்யானுசந்தானம் பண்ணப்பட வேண்டியது என்றும் வேற எந்த கிரந்தங்களுக்கும் விடாமல் திருநாமத்தையே மாறுபட்டு பரமார்த்த ஸ்துதி என்றும் வைக்கப்பட்ட உயரிய கிரந்தம் இது. இந்த துதிநூலோட சிறப்பு முதல்ல நான் சொல்லிடுறேன், சினாப்சிஸ் மாதிரி சொல்லிடுறேன். இது பற்பல பொருளை கொண்ட நூல், அதாவது சொற்கள் எல்லாம் மிக எளிமையான சொற்கள், இதுல பெரிய ஸ்லோகங்கள் கிடையாது. தசாவதார ஸ்தோத்திரம் மாதிரியாக காம்பவுண்ட் வேர்ட்ஸ் பெரிய அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் கிடையாது. இதுல பாராபார பயோ விசோஷன கலாபாரீன காலானல ஜுவாலா ஜால விசாரஹாரி விசிதம் வியாபார கோரக்கிரமஹா, ஒரு காம்பவுண்ட் வேர்டு, இது பாதி ஸ்லோகம் ஒரே வேர்ட் ஆஃப் ஃபில்லா இருக்கும். அப்படிப்பட்டது இல்ல, குட்டி குட்டி பதங்களை கொண்டு எழுதப்பட்டது.
சம்ஸ்கிருதம் தெரியாதவாளுக்கு கூட 40-50% வேர்ட்ஸ் இதுல இருக்கிறது தெரியும். அதாவது கஜேந்திரன், விபீஷணன், சுக்ரீவன், அது மாதிரியாக பலம், சரசு, தீரம், இப்படி சம்ஸ்கிருதமே தெரியாதவாளுக்கு கூட இதுல இருக்கக்கூடிய சொற்கள் 40-50% தெரியும். சம்ஸ்கிருதம் கொஞ்சம் வாசவாளுக்கு 90% பதங்கள் இதுல தெரியும். அவ்வளவு எளிமையாக அமைச்சிருக்கிறார். ஏன்னா நித்தியானுசந்தாரமாக இருக்கணும் என்பதற்காக எளிமையாக அமைச்சிருக்கார். சொற்கள் அவ்வளவு எளிமையாக இருந்தாலும் கருத்து ரொம்ப ஆழமான கருத்தை கொண்டது. பதங்களுக்கெல்லாம் இரண்டு பொருட்கள் இருக்கிறது. பல சொற்களுக்கு இரண்டு பொருள். இரண்டு பொருள் என்று சொன்னால் ஆகவ பூங்கவன், ரணபூங்கவன், சமர பூங்கவன் என்று திருநாமம் பெற்றார். போரேறு என்று கலியன் சாதித்ததே ஆகவ பூங்கவன், ரணபூங்கவன், சமர பூங்கவன் என்கிற சொல்லாலே சாதிக்கிறார். இந்த ஆகவ சப்தம் இருக்க ஆகவ சப்தத்துக்கு போர் என்றும் அர்த்தம். அதாவது போர் களத்தையும் சொல்லும், அத மாதிரியாக யாகம் பண்ணக்கூடிய இடத்தையும் சொல்லும். அப்படி இருக்கிறது. அத மாதிரியாக அஹித சப்தம் இருக்கு. அஹித சப்தம்னா ஹிதம் இல்லாதது, நன்மை பயக்காததுன்னு ஒன்று அர்த்தம். அஹித சப்தத்துக்கு எதிரி என்று ஒரு அர்த்தம், சத்ரு என்று ஒரு அர்த்தம். இப்படி சொற்கள் எல்லாம் எளிமையான சொற்களாக இருந்தால் கூட ஒன்றுக்கு மேற்பட்ட பொருளை பொதித்துக் கொண்டிருக்கக்கூடிய சொற்களாக சுவாமியால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மூணாவது இந்த ஸ்லோகங்களை எல்லாம் ஆழ்வாருடைய அருள் செயலோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு சில அர்த்த விசேஷங்கள் கிடைக்கிறது. பேரே சமர பூங்கவன் முதல் எல்லாமே போரேறு என்கிற ஆழ்வார் சீசுக்கிய பேஸ் பண்ணதான். சமர பூங்கவன், ஆகவ பூங்கவன், ரணபூங்கவன் என்பது எல்லாமே புட்குழியம் போரேற்ற என்ற திருமடலிலிருந்து கொண்டு அமைக்கப்பட்டதுதான். அது மாத்திரமில்லை, இந்த ஸ்லோகத்தை சுவாமியுடைய ரகசிய கிரந்தங்களோடு ஒப்பிட்டு பார்த்துமே ஆனால் பல அபூர்வமான விஷயத்தை கொடுக்கும்படியாக இருக்கிறது. ரகசிய விஷயங்கள் தவிர சுவாமி தேசிகனுடைய மற்ற துதி நூல்கள் ஸ்ரீஸ்துதி, பாதுகா சகஸ்திரம் முதலிய கிரந்தங்களோடு சேர்த்து அனுபவித்துமே ஆனால் ஒரு சில அர்த்த விசேஷங்களை கொடுக்கும்படியாக இருக்கிறது. அது தவிர ஆழ்வார் ஆச்சாரியருடைய ஸ்ரீசுத்தி, இவருடைய ரகசிய கிரந்தத்தோடு சேர்த்து அனுபவிக்க வேண்டாம், இவருடைய ஸ்ரீஸ்துதி பாதுகாசகஸ்தம் முதலிய கிரந்தங்களோடு சேர்த்து அனுபவிக்க வேண்டாம். சுவாமியை தவிர மற்ற ஆழ்வார் நம்மாழ்வார் முதற்கொண்டு எம்பெருமானார் இவர்களுடைய ஸ்ரீசுத்திகளோடு சேர்ந்து அனுபவிக்கும் போது, சேர்த்து அனுபவிக்கும் போது கிடைக்கக்கூடிய ஒரு சில விசேஷ விடயங்கள் கிடைக்கிறது. அது மாதிரி இல்லை, இவருடைய ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ நவுனா மாத்திக்கலாம், நவுன அப்ஜெக்டிவா மாத்திக்கலாம், இருக்கக்கூடிய சொற்கள்ல ஒரு சில அப்ஜெக்டிவ்ஸ நவுனா மாத்திண்டா ஒரு அர்த்தம் கிடைக்கும். எதை முதல்ல அப்ஜெக்டிவா வச்சிருந்து இன்னொருத்த நவுனா வச்சிருந்தோமோ நவுன மறுபடியும் அப்ஜெக்டிவா மாத்தி அப்ஜெக்டிவ நவுனா மாத்தினுமையானால் ஒரு அர்த்த விசேஷமானது கிடைக்கிறது. அப்படிப்பட்ட பலவிதமான காம்பினேஷன்ல அர்த்தத்தை கொடுக்கும்படியாக இருக்கிறது. இப்படி இத்தனை ஆங்கிள் நாம இதை பார்த்தமையானால் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் பலவிதமான அர்த்தமும், ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒவ்வொரு சில சொற்கள் இருந்து துணிக்கக்கூடிய அர்த்தமும். அது மாதிரி சுவாமி தேசியன் இந்த ஸ்லோகத்துல இதே வர்க்கம் மற்ற ஸ்லோகத்துல எங்க பயன்படுத்தியிருக்கார், அதையும் இதையும் கம்பேர் பண்ணா ஒரு சில விசேஷார்த்தங்கள் கிடைக்கிறது. இப்படி 10க்கும் மேற்பட்ட பொருள்கள் கிடைக்கிறது, விசேஷமான அர்த்தங்கள் கிடைக்கிறது. அதுல யதாமதி இப்ப சொல்ல வேண்டிய விஷயத்துல இந்த கல்யாணத்துலாம் வாத்தியார் என்ன பண்ணுவாருன்னா இந்த சீர்பாடல்னு ஒண்ணு இருக்கும், அந்த பிள்ளைக்கு பெரியப்பா, பிள்ளைக்கு அச்சித்தி பெரியமா, பொண்ணுக்கு சித்தப்பா பெரியப்பா, அப்படி எல்லா பேரையும் சொல்லி இது பண்ணுவ, சீர்பாடல் சொல்லிட்டே இருப்ப. அசிஸ்டன்ட் கிட்ட ஏதாவது காரியம் கொடுத்துருப்ப, அந்த அசிஸ்டன்ட் காரியம் அவர் கண்ணு எடுக்கும், இப்ப அவருக்கு என்ன இவா சீர்பாடல் பாடுறதா அவருக்கு முக்கியம், மேல அசிஸ்டன்ட் அவர் ஏதோ மஞ்சள் தேங்காய் பண்ணி வைக்கணுமா எதையாவது ஒண்ணு சொல்லியிருப்பாரு அந்த அசிஸ்டன்ட் கிட்ட. அந்த அசிஸ்டன்ட் காரியம் முடிஞ்சிற வரை நிதானமா சொல்லிருப்பார், பொண்ணுக்கு சித்தி ராதா அமங்கார் சீர்பாடி அப்படின்னு சொல்லிருப்பார். அது மாதிரி எதாவது சொல்லிட்டு இருப்பார், தான் வேலை மேல வைதிக காரியத்துக்கு நாய் வந்துருக்கும்னா வந்தவா வராதவா சீர்பாடி களிமின் பாடப்போமேன்னு சொல்லிடுவேன். அது மாதிரியாக தான் இந்த உபன்யாசம் இருக்க போறது. இருக்கிற நாளில ஒரு மணி நாளில ஒரு சில சாம்பிள் காட்டுறேன். இப்ப கீழே சொன்னேன் ஆழ்வார் ஸ்ரீசுக்தியோட ஒப்பிட்டு பார்த்து எப்படி ஒரு விசேஷ அர்த்தம் கிடைக்கிறது, சுவாமி தேசியனுடைய ஸ்ரீஸ்துதியோட கம்பேர் பண்ணா எப்படி ஒரு விசேஷ அர்த்தம் கிடைக்கிறது, ஸ்லோகங்களுடைய ஸ்லேஷம் அதாவது இரட்டுறம் மொழிகளாலே எந்த ஒரு விசேஷ அர்த்தம் கிடைக்கிறது, இதுக்கெல்லாம் ஒவ்வொரு சாம்பிள் மாத்திரம் அடிய விஜாபனம் பண்றேன். ஏன்னா ஒரு மணி நாளில அவ எப்படி உபன்யாசத்தை அமைக்கணும்னு சொல்லிருக்காளோ அதை
மனசுல வச்சுட்டு சொல்றேன். முதல் ஸ்லோகத்தை பார்ப்போம். ஸ்ரீமத் விருத்ர சரஸ்தீர பாரிஜாதமுபாஸ்மஹே யத்ர துங்கை அதுங்கைஷ பிரணதைஹி கிருஷ்யதே ஃபலம். அழகான ஸ்ரீ சுக்தி பெருமாள் திருப்புக்குழி என்று திருநாமம். இந்த திவ்யதேசத்துக்கு கிருத்ரசரஸ், அதாவது ஜடாயுனுடைய சரஸு என்று அந்த சரஸுக்கு பேரு. ஒரு சில திவ்யதேசங்களுக்கு அங்கு இருக்கக்கூடிய குளத்தை கொண்டே ஊருக்கு ஆகு பெயராலே லட்சணையால் அந்த ஊரையே சொல்லும். அன்னார்கடல் போல் திருமேனிகரியாய் நன்னார் முனை வெள்ளி கொள்வார் மண்ணு நாங்கூர் இன்னார் முதல் சூழ் திருவள்ளக்குளத்துள் அண்ணா அடிய நிறக்கலையாயே. இப்படி ஒரு சில திவ்யதேசங்களுக்கு அந்த திவ்யதேசத்திற்குரிய புஷ்கரணியுடைய திருநாமமே அந்த ஊருக்கு இருக்கிறது. திருவள்ளக்குளம் அந்த மாதிரியாக இதுவும் திருப்புக்குழி என்று திருநாமம் உடையது. அந்த திருப்புக்குழியிலே விஜயராகவன் இருந்து கொண்டிருக்கிறான். அந்த விஜயராகவன் ஒரு பாரிஜாத்த மரம், அதாவது கல்பவிருஷம். தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அஞ்சு மரங்கள், அந்த அஞ்சு மரத்துல ஒண்ணுக்கு பாரிஜாத்தம் என்று பெயர். அந்த பாரிஜாத மரமாக இந்த இடத்திலே விஜயராகவன் இருந்து கொண்டிருக்கிறான். பாரிஜாத மரமாகவே சாட்சிட்டு விஜயராகவன. அந்த பாரிஜாத மரம் எப்படிப்பட்டதுன்னா பிராட்டியோடு கூடினது, அல்லது மேன்மை பொருந்தியது. ஸ்ரீ சப்தம் மேன்மையும் சொல்லும், பிராட்டியும் சொல்லும். பிராட்டியாலே ஸ்ரீமதி என்பது பாரிஜாதத்துக்கு அஜிக்கும். பிராட்டியாலே ஒரு கணமும் விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய பாரிஜாத மரம் இந்த விஜயராகவன். அது மாத்திரமில்ல, பெருமை கொண்டது இந்த பாரிஜாத மரம். அப்ப என்ன பெருமை இருக்கு? அந்த ஸ்ரீ சப்தத்துக்கு தாயாரும் ஒரு அர்த்தம், ஸ்ரீ சப்தத்துக்கு பெருமைன்னு அர்த்தம். என்ன பெருமை இருக்கு இந்த பாரிஜாத மரத்துக்கு என்று சொன்னால், இந்த பாரிஜா மரங்கள் இருக்க, இது குளக்கரையில் இருக்கக்கூடிய பாரிஜாத மரம். எந்த மரமானது நீர்நிலையினுடைய கரையில் இருக்கோ அது அதிக பலனை கொடுக்கக்கூடியது. அப்ப இந்த பாரிஜாத மரம் இருக்க, விஜயராகவன் என்கிற பாரிஜாத மரம், இதுவும் அதிக பலனை கொடுக்கக்கூடியது. ஆனால் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய பாரிஜாத மரம் தன்னை கொடுக்காது, தன்னால மற்ற பொருளை கொடுக்கும். ஆனால் இந்த விஜயராகவன் என்கிற பாரிஜாத மரம் தன்னையே கொடுக்கக்கூடியவன். எனக்கே தன்னை தந்த கற்பகம் ஆழ்வார் சாய்கிறாரா, ஆகினாலே இந்த கற்பக மரம் தன்னையே கொடுக்கும். தேவலோகத்தில் இருக்கக்கூடிய கற்பக மரமானது தன்னை கொடுக்காது. அது மாத்திரம் இல்ல, இந்த கற்பக மரம் இருக்கே, பாரிஜாத மரம் இருக்கே, இது வேர்களை பழுக்கக்கூடியது. வேர்பலா மாதிரி ஒரு சில மரங்கள் இருக்கும், நுண்ணீர காய்க்கும், அதை மனுஷனால உயரமா இருக்குவாதான், மரத்துல ஏறி படிக்க தெரிஞ்சுவாதான் சாப்பிட முடியும். ஒரு சில மரங்கள் கீழே காய்க்கும். இது இருக்க அப்போ உயர்ந்த வாழால, உயரமாக இருக்குவாரால் தான் ஒரு சில பழத்தை பறிக்க முடியும். ஆனால் இது விஜயராகவன் என்கிற இந்த பாரிஜாத மரமானது வேர்பலாவை போல, யாரு புனிதாலோ, வேர் என்பது திருவடியை சொல்றது, இந்த திருவடியில யார் தலை வைக்கிறாளோ அவளுக்கு இந்த பழம் சுலபமாக கிடைக்கும். ஏறி பரிசிரமப்பட்டு குதிச்சு இப்படி எல்லாம் பழத்தை பெற வேண்டிய அவசியம் இல்லை, காலில் விழுந்தா பழம் கிடைக்கும். ஏன்னா இது வேர்பலா மாதிரி வேர்ல காய்க்கக்கூடியது, அதாவது இவன் திருவடியை பிடித்து கொண்டவர்களுக்கு பலன் கிடைக்கும். எத்த துங்கைஹி அதுங்கைச்சா பிரணதை கிருஷ்யதே பலம். துங்கைஹி அதுங்கைஹி, துங்கைஹி உயர்ந்தவர்களாலேயும், அதுங்கைஹி தாழ்ந்தவர்களாலேயும். அப்போ அந்த மரத்துல ஹைட் அதிகமா இருக்குவா குளமா இருக்குவா, இந்த மரம் இருக்க துங்கைஹி அதுங்கைஹி பரமை காந்திகளானவர்களுக்கும் பலன் கொடுப்பான், பரமை காந்தி இல்லாதவாருக்கும் பலன் கொடுப்பான். இவன் அவ்வாவா எந்த ஆசைக்காக எந்த பலனை விரும்பி வந்து இந்த எம்பெருமானை சேவிக்கிறாரோ, இவன் திருவடியில் உழறாரோ, அந்த பலன்களை பூர்த்தி பண்ணி வைக்கக்கூடியவன் எம்பெருமான். அப்படி இல்லையாண்டால் எத்த துங்கைஹி அதுங்கைஷா பிரணதை கிருஷ்யதே பலம். அந்த பிரபன்னைகின்னு இருக்க, பிரணத்தைஹி பிரபன்னைகின் இருக்க, அதுக்கு அஜெக்டிவ் ஆக்கிடலாம். துங்கைஹி பிரபன்னைஹி அதுங்கைஹி பிரபன்னைஹி, அதாவது பக்தி யோக நிஷ்டர்களுக்கும் பிரபத்தி யோக நிஷ்டர்களுக்கும் பலன் கொடுக்கக்கூடியது. துங்கைஹி என்கிற சப்தம் பக்தி யோக நிஷ்டால சொல்றது, அதுங்கைஹி என்கிற சப்தம் கார்பண்யம் என்கிற அங்கத்தை கொண்ட, கைப்பொருள் இல்லாமை என்பதை கொண்ட, ஏழ்மை நிலையிலே இருக்கக்கூடிய, பக்தி யோகத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு ஞான சக்தி ஆதிகள் இல்லாமல் இருக்கக்கூடிய பிரபன்னர்களை சொல்லுகிறது. அப்போ துங்கைஹி பிரபன்னைஹி அதுங்கைஹி பிரபன்னைஹி, ஸ்ரீமத் ரகசிய பிரதிசாரத்துல பக்தி யோக நிஷ்டாலையும் பிரபன்னால்னு சொல்லலாம், அது மாதிரி பிரபன்னாலையும் பக்தன்னு சொல்லலாம்.
அதாவது பக்தியோகம் பண்றவாளையும் ஒரு ஆங்கிள் பிரபன்னு சொல்லலாம், தபத்தி பண்ணி மோட்சம் போறவாளையும் ஒரு ஆங்கிள் பக்தன்னு சொல்லலாம்னு சாஸ்திர ரீதியில. துங்கைகி அதுங்கைகி என்கிற சப்தம், துங்கைகி துங்கர்களாக இருக்கக்கூடிய பக்தியோகத்தை அனுஷ்டிக்கக்கூடியவர்கள் அங்க பிரபத்தியை பண்ணுகிறார்கள். அப்படி அங்க பிரபத்திக்காகவும் இந்த விஜயராகம் திருவடியை பற்றலாம், அல்லது என்னால் அங்க பிரபத்திலாம் அதாவது பக்தியோகத்தையும் அனுஷ்டிக்க முடியாது, கர்மயோக ஞான யோகத்தை அனுஷ்டிச்சு பக்தியோகம் அனுஷ்டிச்சு உன் திருவடிய உன்னை அடைய முடியாது, மோட்சம் எட்ட முடியாது, ஆகினாலே அந்த பக்தியோக ஸ்தானத்துல நீயே இருந்து எனக்கு மோட்சம் கொடு என்று எல்லா பொறுப்பையும் அவனிடத்திலேயே சமர்ப்பிக்கக்கூடிய பரசமர்ப்பணம் பண்ணக்கூடியவர்கள் அதுங்கைகி அதுங்கைகி பிரபன்னைகி. அப்படிப்பட்டவர்களாலேயும் இந்த விஜயராகவன் எப்படி இருக்கிறான் என்று சொன்னால், அங்க பிரபத்தி பண்ணவாளுக்கு அங்க பிரபத்தியினுடைய பலனை கொடுக்குறான், உபாய விரோதி பாபத்தை போக்குறான், நேரவே பிரபன்ன மோட்சத்துக்காக பிரபத்தி அனுஷித்தவர்களுக்கு பிராப்பிய விரோதி பாபத்தை போக்குகிறான். அப்படிப்பட்ட மரமாக இருக்கக்கூடியவன் இவன். அதனாலே அத்துங்கைகி அத்துங்கைகி அதாவது பக்தியோக நிஷ்டர்களாலேயும் பிரபன்னர்களாலேயும் ஆசிக்கக்கூடியவனாக இருக்கிறான், அல்லது பாரமி காந்தம் இல்லாதவர்கள் லௌகிய விஷயங்களுக்காக அதாவது பசுபுத்திராதி லாபத்துக்காக அவன் அடைஞ்சாலும் பலனை கொடுக்குறான், அவன் கைங்கரியத்தையும் ஆசைப்படக்கூடியவர்களுக்கு கைங்கரியத்தையும் கொடுக்குறான். அது மாத்திரமில்லை, இங்க இருக்கக்கூடியவன் இருக்கானே இந்த பாரிஜாத மரம் தேவலோகத்தில் இருக்கும் பாரிஜாத மரம், அதை மனிதர்களால எட்ட முடியாது, ஆனால் இந்த பாரிஜாத மரம் பூலோகத்துல இருக்கு, அதனால எல்லாருக்கும் இவன் பூலோகத்துல இருக்கான், அதனால இந்த பாரிஜாத மரத்தை சுலபமாக எட்டலாம். தேவலோகத்தில் இருக்கக்கூடிய பாரிஜாத மரத்தை அடைவது கடினம், ஆனா இந்த பாரிஜாத மரத்தை அடைவது எளிது. அந்த பாரிஜாத மரம் மோட்சாதிகளை கொடுக்காது, தன்னை கொடுக்காது, இந்த விஜயராகவன் தன்னையே கொடுப்பான், மோட்சத்தையே கொடுப்பான், ஆனா இவனை அடைவது எளிது. அது மாத்திரம் இல்ல, ரகுவீர கத்தியத்துல ராமனே ஜண்டகா தபோவன ஜங்கம பாரிஜாதா என்று சுவாமி சாச்சார் நடக்கக்கூடிய பாரிஜாத மரம் என்று ராமனை சொன்னார். ஜண்டகாவனத்திலே நடமாடும் பாரிஜாத மரமாக இருந்தவனே என்று சொன்னார். அந்த தேவலோகத்தில் இருக்கக்கூடிய மரமானது நடக்காது, இது நடக்கும். அதாவது ராமன் நடந்து போய் ரிஷிகளுடைய கோரிக்கை எல்லாம் பூர்த்தி பண்ணி வச்சான் என்பதற்காக தண்டகாத போவன ஜங்கம பாரிஜாதா என்று ராமனை கொண்டாடினார். ஆனால் இந்த விஜயராகவன் நடக்காத பாரிஜாதம் தான், ஒரே இடத்துல இருக்கக்கூடிய பாரிஜாதம் தான். ஆனால் இதுல ஒரு லாபம் என்ன என்று சொன்னால், அவன் 14 வருஷம் நடந்துட்டு அப்புறம் நகர்ந்துட்டான் இந்த இடத்துல, இவன் அச்சரூபியாக இருக்கிறதுனாலே என்னைக்கும் இந்த இடத்தை விட்டு நகர போறது இல்லை. அதாவது ராமனை போலே யுகாதாரம் பண்ணி கொஞ்ச நாள் ஜங்கம பாரிஜாதமாக இருந்து மேல் உலகத்துக்கு சென்று விட்டான், தன்னுடைய சோதிக்கு எழுந்து விட்டான். ஆனால் இந்த எம்பெருமானுக்கானே சம்சாரம் கிழங்கெழுத்தால் அல்லது இந்த இடத்தை விட்டு நகர போறது இல்லை. அப்போ நடந்த ராகவனை விட, நடந்த பாரிஜாதமான ராமனை விட, நடக்காத விஜயராகவனானவன் சாஸ்வதமாக இந்த உலகத்திலே இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ண போகிறான் அப்படின்றதையும் காமிச்சார். இப்படி அப்படிப்பட்டவனான எத்த துங்கைகி அதுங்கைஷா பிரணதை திருஷ்யதே பலம், அப்படி வரப்பிரசாதியாக எல்லோராலேயும் பாமரர்களாலேயும் பண்டிதர்களாலேயும் அங்க பிரபத்தி நிஷ்டர்களாலேயும் சுதந்திர பிரபத்தி நிஷ்டர்களாலேயும் எளிமையாக பற்றக்கூடிய பிராட்டியோடு கூடிய கற்பக விருட்சத்தை விட பல வகையிலே மாறுபட்டு இருக்கக்கூடிய பாரிஜாத மரமான எம்பெருமான் இங்கே எழுந்துள்ளிருக்கிறான். அவனை பற்றி தான் திருப்தி பண்றது பார்க்கிறார். அதுக்கு அவனுடைய அனுகிரகத்தையும் ஆச்சாரியாருடைய அனுகிரகத்தையும் பிரார்த்திக்கிறார். 2 ஸ்லோகத்தாலே குருபிஹி வதனன்ய சார் சர்வபாவைஹி குணசிந்த ஊக்கிருத சம்பளவஸ்வதியே ரணபுங்கவ வந்தி பாவமிச்சன்னே அகமஸ்மி ஏகம் அனுகிரகாஸ்பதம் தே, உன்னுடைய அனுகிரகத்துக்கு நான் ஒரு பாத்திரமாக இருக்கிறேன், உன்னுடைய வந்தி பாவம் இச்சன்னு வந்தி என்று சொன்னால் வந்ததே இட்டி வந்தி ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியவர்களுக்கு ராஜாக்களை ஸ்தோத்திரம் பண்றதுக்குன்னு வந்திகள் ஒன்னு இருப்பா. நாம எப்படி ஆனா திருப்பள்ளி வச்சு சொல்றோமோ அது மாதிரி ராஜாக்களுக்கும் சொல்லுவா. பரதன் அயோத்திக்கு வந்திருக்கான், இன்னும் ராமனை போய் கூட்டு ஏழை கொண்டு வரணும், அது முன்னாடியே ஒருத்தன் வந்தி பாட ஆரம்பிச்சான், நான் என்ன ராஜாவா நீ வந்தி பாட ஆரம்பிச்ச, நிறுத்து, கர்ண கடோரமாக இருந்தது பரதாவா எனக்கு. அந்த வந்தி நார்மலாக என்ன பண்ணுவாருன்னா போருடைய தோற்ற ராஜாக்களை பந்திகளைனா காராகிரகத்திலே அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய பந்திகளை வந்திகளாக ஆக்குவார். பந்தினா பந்தத்தில் இருக்கிறவன், அதாவது ஜெயில இருக்கிறவனுக்கு பேரு. அப்ப
கைதிய போர் கைதியேக்கு இந்த வேலையை அசைன் பண்ணுவா ராஜாக்கள். ஏன்னா என்னை எதிர்த்து நீ போட்டியா, இப்ப உன் வாயால என்ன சோத்திரம் பண்ணு அப்படின்னு. அப்போ வந்திய வந்தியாக்குவா ராஜாக்கள். இவன் அப்படி இல்லை, சம்சாரத்துல பந்தத்துல இருக்கக்கூடிய பந்திகள், நாமும் பந்திகள் தான், சம்சாரத்துல கட்டுப்பட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட நம்ம வந்தியாக்குறான் இவன், அதாவது சம்சாரத்துல பந்தியா இருக்கக்கூடிய நம்ம வந்தியாக்குறான். அந்த எம்பெருமான் எப்படி இருக்கிறான்னா, நேரம் வந்தியாக்குறதுல ஆச்சாரியாலே தன்னுடைய குணங்களை நம் மனதிலே இருத்தி நம்மை கவிப்பாட வைக்கிறான். அதுக்காக என்ன சாதிக்கிறான்னா, குருவிகி தொதனன்ய சர்வபாவைகி, உன்னை விட்டு மனம் மாறாமல் இருக்கக்கூடிய குருக்களாலே ஒன்னிடத்திலேயே அச்சஞ்சலமான பக்தி கொண்டவர்களாக, அனன்ய பிரயோஜனர்களாக, அனன்யோபாயர்களாக இருக்கக்கூடிய மகான்களாலே, பொதிய குணசிந்த கிருத சம்பளவகா, உன்னுடைய குண சிந்துவிலே நினைக்கப்பட்டவன் நான், அமிழ்க்கப்பட்டவன் நான். இதுல ஒரு ரொம்ப ஆழமான விஷயம் இருக்கு. குணசிந்தோ தொதியே குணசிந்தோன்னு பதப்பிரயோகம் பண்றீங்க. குணக்கடல் என்று சொல்றாரு விஜயராகவன. குணக்கடல்னு சொன்னா விஜயராகவன கடல்னு சொல்லல, உன்னுடைய குணமாகிற கடலிலே நான் அமிழ்த்தப்பட்டவன், ஆச்சாரியர்களாலே உன்னுடைய குணமாகிற கடலிலே நான் அழுத்தப்பட்டவன். பொதுவாக லோகத்துல குதிர்ஷிகள் எல்லாம் என்ன சொன்னா, பெருமாளுக்கு குணமே கிடையாது, உபாசன காலத்துல சகுணமான பிரம்மத்தை உபாசனம் பண்ணால் பின்பு நிர்குண பிரம்மம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்றா. எம்பெருமானுக்கு குணம் கிடையாது அப்படின்னு சொல்றாவா. நம்ம ஆச்சாரியால் பெருமாளுக்கு வேதத்துல எங்கெல்லாம் குணம் இல்லைன்னு சொல்லிருக்கோம், அதெல்லாம் கெட்ட குணம் கிடையாது. அகில ஹேயப்பிரத்தனீகன், கல்யாண குணங்கள் அளவு கண்டு இருப்பவன், ஹேய குணங்கள் ஜீரோ, கல்யாண குணங்கள் இன்ஃபைனட்டா இருக்கு அவனிடத்திலே அப்படின்னு நம்ம பெரியவா வேத வாக்கியத்தை சமன்மயப்படுத்திருக்கா. அப்போ அவ நிர்குணம்னு சொல்றா, இவா பகவான குணக்கடல்னு சொல்லல, பகவான குணக்கடல்னு நம்ம பெரியவா சொல்லல. நம்ம பெரியவா எப்படி சொல்றான்னா, பகவான் இடத்துல ஒரு கடல் இருக்கு, அது குணத்தால ஆனது. அதாவது பகவானை நேர குணக்கடலாக சொல்லாத, பகவானுடைய குணங்களையே கடலாக சொல்லி அதை எம்பெருமான் பெற்றிருக்கிறான். இஸ் நாட் ஓஷன் ஆஃப் குணாஸ், இஸ் ஹேவிங் ஓஷன் ஆஃப் குணாஸ் அப்படின்னா, இஸ் ஓனர் ஆஃப் ஓஷன் ஆஃப் குணாஸ் அப்படின்னு சொல்றா இவா. அதை இங்க இப்ப இந்த பதப்பிரயோகம் இருக்கு, இந்த பதப்பிரயோகத்தை பூர்வாச்சாரியால் மொத்த பேர் இடத்துலயும் ட்ரேஸ் பண்ணிட்டு நம்மாழ்வார் வரை போலாம். அதாவது பகவான குணக்கடலாக சொல்லாமல், பகவான் இடத்துல ஒரு சமுத்திரம் இருக்கு, அந்த சமுத்திரம் எதால பண்ணப்பட்டதுன்னா குணத்தால பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்றார். இப்போ பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்துல இப்படி சாத்திருக்கார். அதாவது ரெண்டாவது அத்தியாயத்துல முதல் ரெண்டாவது அத்தியாயத்துல முதல் பாதம் ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும் போது முதல் அத்தியாயத்துல என்ன சாட்சியது பாஷிகார் சாட்சியார்றது அவர் சங்கிரகமாக சாதிக்கிறார். அந்த இடத்துல ஒரு பதப்பிரயோகம் இருக்கு. இந்த பாஷ்யத்தெல்லாம் திருவுள்ளத்துல வச்சிருந்து இந்த பதத்தை பிரயோகம் பண்றதுக்காக சொல்றேன். பிரதமே அத்தியாய பாஷ்யத்துல இந்த பங்கு இருக்கு. ரெண்டாவது அத்தியாயத்துடைய முதல் பாதம் ஆரம்பத்துல அவதாரிகையில் இந்த பங்கு இருக்கு. பகவானுக்கு பிரதமே அத்தியாயம்னு ஆரம்பிக்கிறது பாஷ்யக்காரருடைய வாக்கியம். பிரதமாத்தியாயத்துல பரம்பிரம்ம வேதாந்த வேத்யம் நித்யுக்தம், பரம்பரம் வேதாந்த வாக்கியங்களாலே காரணமாக ஜகத்துக்கு காரணமாக சொல்லப்பட்டது பரம்பிரம்ம. பிரம்மன் தான் ஜகத்துக்கு காரணம், அச்சேதனம் ஜகத்துக்கு காரணம் இல்லை, பிரதானம் ஜகத்துக்கு காரணம் இல்லை என்பது முதல் அத்தியாயத்திலே பிரதிபாதிக்கப்பட்டது என்று ஒரு வாக்கியம் இருக்கு. அங்க பரம்பிரம்ம என்கிற ஒரு நவுன் இருக்கு. அந்த நவுனுக்கு பல அட்ஜெக்டிவ் சாச்சிருக்கார் பாஷ்யக்காரர். நிகர ஜகதேக காரணம், சர்வாந்தராத்ம பூதம், அதாவது உலகத்துக்கு நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் இருக்கக்கூடியவன் எம்பெருமான், எல்லாருக்கும் சேதனாச்சேதனங்களுக்கு அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய பரம்பிரம்மம், அந்த பரம்பிரம்ம என்கிற நபும்சகலிங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நவுனுக்கு பல அட்ஜெக்டிவ்ஸ் போட்டிருக்காரு. அதுல ஒரு அப்ஜெக்டிவ் அவர் போட்டிருக்குது, அபரிமித உதார குணசாகரம். அபரிமித உதார குணசாகரம், குணசாகரம்னு பதப்பிரயோகம் பண்றார் பாஷ்யக்காரர். இதுல கொஞ்சம் சமப்பட்டாலும் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா பூர்வாச்சாரியால் ஸ்ரீசூக்தியோட சேர்ந்து பார்க்க வேண்டியது பரமார்த்த ஸ்திதி என்பதற்காக. குணசாகரம், அபரிமித உதார குணசாகரம் என்று பதப்பிரயோகம் இருக்கு. குணசாகரம்
கேட்டாலே எல்லாருக்கும் அர்த்தம் தெரியும். குணசாகரம்ன்றதுக்கு என்ன அர்த்தம் பண்ணணும்ன்றத கொஞ்சம் பார்க்கணும். குணசாகரம்னா குணக்கடல்னு ஆயிடும். ஆனா அப்படி அந்த அர்த்தத்துல பாஷிகார் பிரயோகம் பண்ணல. அவன் குணசாகரம் இல்ல, குணமா குணசாகரத்தை பெற்றிருப்பவன் அப்படின்னு அர்த்தம் பண்ற. அது எப்படி தெரியுது அப்படின்னு சொன்னா, சம்ஸ்கிருதத்துல நவுன் எந்த கேஸ் அபிக்ஸோட இருக்கோ அதே கேஸ் அபிக்ஸ்ல அட்ஜெக்டிவ் இருக்கும். நவுன் ஆனது எந்த லிங்கத்துல இருக்கோ அந்த லிங்கத்துல அட்ஜெக்டிவும் இருக்கும். இப்போ அத மாதிரி நவுன் வந்து சிங்குலரா இருந்தா இதுவும் சிங்குலராகத்தான் இருக்கும், அட்ஜெக்டிவும் சிங்குலர்ல இருக்கும், அது பூரல் இருந்தா பூரல் இருக்கும். இப்ப பரம்பிரம்ம என்பது இருக்க, பரம்பிரம்ம என்கிற சப்தமானது நவுனாக இருக்கு. அதுக்கு எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா, பரம்பிரம்ன்றது எதுல இருக்கு, ஃபர்ஸ்ட் கேஸ் அபிக்ஸோட இருக்கு, ராமன் கிருஷ்ணன் என்கிற மாதிரியான சொல்லாக இருக்கு. அந்த சர்வாந்தராத்ம பூதம் என்பதும் ஃபர்ஸ்ட் கேஸ்ல இருக்கு, அஜித்தியும் ஃபர்ஸ்ட் கேஸ் அபிக்ஸோட இருக்கு. நிகில ஜகதேக காரணம் என்பதும் ஃபர்ஸ்ட் கேஸ் அபிக்ஸோட இருக்கு. அப்போ இந்த அபரிமித உதார குணசாகரம் என்கிற சப்தம் இருக்க, அதுவும் ஃபர்ஸ்ட் கேஸ் அபிக்ஸ்ல தான் இருக்கணும். ஏன்னா நவுன் எந்த கேஸ் அபிக்ஸோட இருக்கோ அதே கேஸ் அபிக்ஸோட தான் அட்ஜெக்டிவும் இருக்கும். இப்ப குணசாகரம் என்கிற சப்தம் இருக்க, அந்த சாகரஹா என்கிற சப்தம் சம்ஸ்கிருதத்துல புள்ளிங்க சப்தம். அப்போ மாஸ்குலின் ஜெண்டர்ல இருக்கக்கூடிய சப்தம் சாகர சப்தம். அப்ப சாகரஹா என்றுதான் ஆகும். அப்போ குணசாகரஹா என்று சொல்லணும். குணசாகரம் என்று சொன்னால் செகண்ட் கேஸ் அபிக்ஸோட கூடிய ஃபார்ம், குணத்தினுடைய கடல் குணசாகரஹா. ஃபர்ஸ்ட் கேஸ் அபிக்ஸோட இருந்தா குணசாகரத்தை என்கிற பொருள்ல ராமஹ ராமோ ராமாஹ ராமம் ராமோ ராமானு ராமம் அப்படின்னு சொல்றமே, செகண்ட் கேஸ் அபிக்ஸோட சிங்குலர் இருக்க அந்த ஃபார்ம் ஆனால்தான் குணசாகரம் என்று வரும். ஏன்னா குணசாகரஹா என்று தான் வரணும். ஆனா பங்கில எப்படி இருக்கு, குணசாகரம்னு இருக்கு. அப்போ தற்புருஷ சமாசம் குணத்தினுடைய சாகரம், குணத்துக்கு கடல் என்று அட்ஜெக்டிவாக அதை ஆக்கிக்கொள்ள முடியாது. அதனால பகுவிரீகியில அர்த்தம் பண்ண வேணும். அப்போ ஏன்னா தற்புருஷ சமாசத்துல ரெண்டாவது சொல்லுக்கு என்ன லிங்கமோ அந்த லிங்கத்துலதான் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் அபிக்ஸ் ஃபார்ம் ஆனால் குணசாகரஹா என்று வர வேண்டுமே தவிர குணசாகரம் என்று வராது. செகண்ட் கேஸ் அபிக்ஸோட ஃபார்ம் தான் குணசாகரம்னு வரும். அப்போ இது தத்புருஷ சமாச பிரகாரம் இந்த பொருள் கொள்ள முடியாது. அப்போ பகுவிரீகி பிரகாரம் அர்த்தம் கொள்ளலாம். பகுவிரீகி சமாசத்துல நவுன் என்ன அன்மொழி தொகை பேரு, நவுன் என்ன லிங்கத்துல இருக்கோ அந்த லிங்கத்துல இது மாறும். அப்போ அபரிமிதமான குணசாகரத்தை உடையவன் எவனோ அவன் என்று அர்த்தம். அபரிமிதா உதார குணசாகரஹா எஸ்யா என்று பகுவிரீகி பண்ணா ஃபர்ஸ்ட் கேஸ் அபிக்ஸ் ஃபார்மே உதார குணசாகரம் என்று வரும். அப்போ நவுன் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் அபிக்ஸ்ல இருக்கு, அட்ஜெக்டிவும் ஃபர்ஸ்ட் கேஸ் அபிக்ஸ்ல இருக்கணும். தற்புருஷமாக பண்ணமே ஆனால் உதார குணசாகரஹா தான் வரும், சாகரம்னு வராது. அப்போ அந்த அட்ஜெக்டிவ் மாத்திரம் செகண்ட் கேஸ் அபிக்ஸோட இருந்தா நவுனோட கனெக்ட் ஆகாது. இப்போ நவுனோட கனெக்ட் ஆகணுமானால் இது பகுவிரீகி சமாசமாக ஆகணும். அப்போ பகுவிரீகி சமாசமாக மாத்தினுமே ஆனால் இந்த சொல் என்ன ஆறுதுன்னா ஃபர்ஸ்ட் கேஸ் அபிக்ஸோட இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் அபிக்ஸோட இருக்கிறதுதான். அப்போ அதுதான் அப்போ பாஷிகாருக்கு என்ன திருவுள்ளம்னா பகுவிரீகி சமாசம் தான் திருவுள்ளம் ஆச்சு. பகுவிரீகி சமாசத்துல என்ன பயன் கிடைக்கிறதுன்னா தற்புருஷ சமாச பிரகாரம் குணத்துக்கு பகவான் கடல்னு அர்த்தமாகும். பகுவிரீகி சமாசம் பண்ணால் பெருமாளை கடலாக சொல்லல, அவனுடைய குணங்கள் கடல், அந்த குணமாகிற கடலை உடையவன் எவனோ அவன். தற்புருஷ பிரகாரம் சொன்னா குணத்துக்கு பகவான கடலாக்கும். ஆனா பகுவிரீகி சமாசம் பண்ணா குணத்தை கடலாக உடையவன் எவனோ அவன். அப்ப பகவான கடலாக சொல்லல, பகவானுடைய குணத்தை கடலாக சொல்லியிருக்கார் பாஷ்யக்காரர். அதனாலதான் இங்கேயும் சுவாமியும் விஜயராகவனை குணக்கடல்னு சொல்லாம உன்னுடைய நீ ஒரு கடல் வச்சிருக்கிய குணக்கடல், அந்த குணக்கடலே ஆச்சாரியர்களாலே நான் நினைக்கப்பட்டவன், அதிலே நான் அமிழ்த்தப்பட்டவன், அப்படிப்பட்ட நான் உன்னுடைய அனுகிரகத்தாலேயும் ஆச்சாரியருடைய அனுகிரகத்தாலேயும் சம்சாரத்தில் இருக்கக்கூடிய காராகிரகத்தில் இருக்கக்கூடிய பந்தியான நான் பந்தியாக விரும்புகிறேன் அப்படின்னு சாய்கிறார்.
இது பாஷிகாருக்கு முன்னாடி யார் இப்படி சொல்லியிருக்கா? பெருமாள் குணக்கடலாக சொல்லாமல் பெருமாள் குணம் என்கிற கடலை உடையவன் என்று யார் சொல்றாங்கன்னா நம்மாழ்வார் சாச்சிருக்க. அகம் சிவந்த கண்ணினராய் வல்வினயராவார் முகம் சிதை வராமன்னே முக்கி விழுந்திருமாள் சீர்கடலை உள்முதிந்த சிந்தனையன் தன்னை ஆர் கடலாம் செவ்வேகடத்து. என்னுடைய பாவங்களுடைய முக கண்கள் சிவந்து விட்டன, என் பாபத்தினுடைய முடங்க என் பாபத்தினுடைய முகங்களானவை. அப்படின்னா பாபத்தை அக்னியான பாபத்தை உயர்ந்த நிலையில சாய்கிற என்னுடைய பாபங்கள் சிவந்து விட்டன, என்னுடைய பாபங்களுடைய முகங்களானவை புடைக்கப்பட்டு விட்டன, பொடி பொடியாக்கப்பட்டு விட்டன. ஏன் என்று சொன்னால் இத்தனை நாளா என்னிடத்துல வாளாட்டி கொண்டிருந்த பாபங்களுடைய கண்கள் ஏன் சிவந்தது, அதனுடைய முகமானது ஏன் புடைக்கப்பட்டது என்று சொன்னால் இத்தனை நாளாக எம்பெருமானுடைய குணமாகிற கடல் என் மனதிலே இல்லை, இப்பொழுது எம்பெருமானுடைய குணமாகிற கடல் என் மனதிலே வந்து சேர்ந்து விட்டதுனால இந்த பாபங்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டது. அப்ப நம்மாழ்வார் என்ன சொல்ற, சீர் கடலை உள் மிகும் திருமால் சீர் கடலை உள்முறிந்த சிந்தனையே தன்னை ஆர்கடலாம் செவ்வேயடத்து. பகவானாகிற கல்யாண சாகரத்தை என் மனதிலே வைத்தேன் ஆழ்வார் சொல்ற, பகவானுடைய குணமாகிற சாகரம் என் மனதிலே புகுந்தது, இந்த பாவங்களுக்கு இந்நிலை ஏற்பட்டது என்று சாகிறார். அப்படி ஆழ்வார் சீசுக்தி பாஷிகார் சீசுக்திய திருவுள்ளத்துல வச்சிருந்து இந்த பதத்த பிரயோகம் வந்திருக்கார் என்பதற்காக இந்த விஷயத்தை விஞ்ஞாபனம் பண்ண. அடுத்தது பகவானுடைய திருமேனி எப்படிப்பட்டது என்பதை மூணாவது ஸ்லோகத்தால் சாக்கிறார். புவனாஸ்ரய பூஷணாஸ்திர வர்க்கம் மனசித்வன்மயதாம் மம ஆத்தனோது வபுராக வபுங்கவத்வதீயம் மகிழினாம் அனிமேஷ தரிசனியம். உன்னுடைய திருமேனியம் உன்னுடைய ஆபரணங்களும் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் பல தத்துவங்களே தத்துவங்களுக்கு இருப்பிடமாக இருக்கிறது. அதாவது சூழன் மணிவரமாக பொன்னாமூல புதிரி மருவாக மான் தண்டாக பெருள் மருவான் மறைவாக ஆர்காரங்கள் சார்கம் சங்காக மனம் திகிரியாக இருளீகங்கள் ஈரங்கம் சரங்களாக இரு பூதமாலை மனமாலையாக கருடன் உருவா மலையின் பொருளாம் கண்ணன் கரிகிரி மேல் நின்றனைத்தும் காக்கின்றானே என்று விஷ்ணு புராணத்திலையும் சாஸ்திரங்களிலையும் ரகசிய விஷயத்திலையும் சொன்னபடி விஜயராகவனான எம்பெருமானே உன்னுடைய பூஷணங்கள் என்ன, உன்னுடைய ஆபரணங்கள் என்ன, உன்னுடைய ஆயுதங்கள் என்ன? பெருமாள் இடத்துல திருமேனியில ஆபரணங்களும் இருக்கு ஆயுதங்களும் இருக்கு, இவையெல்லாம் தத்துவங்களுக்கு பிரதிநிதியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட திருமேனியில எனக்கு மனது எப்பையும் லயித்து இருக்க வேண்டும். விஜயராகவனான உன்னுடைய திருமேனியில ஆயுதங்களோடு கூடின திருமேனியிலே ஆபரணங்களோடு கூடின திருமேனியிலே தத்துவத்தை தத்துவத்துக்கு எல்லாம் இதுவாக இருக்கக்கூடிய புருடன் மனிதரமாக இந்த ஸ்லோகத்திலே இருக்கும்படியாக பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அந்த அஸ்திர ஆயுதங்களிடத்திலே ஆயுதங்களோடு கூடின உன் திருமேனியிலே என் மனமானது லயித்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல அது எப்படிப்பட்டதுன்னா மகிஷீனாம் மகிஷீனாம் அனிமேஷ தரிசனியம், சிராட்சிமார்களாலே கண் கொட்டாமல் பார்க்கப்படும்படியாக இருக்கிறது உணர்த்தம். மகிஷி சப்தம் வேத பாஷ்யத்துல மகர்ஷிகளையும் சொல்லும், மகிஷி சப்தம் சிராட்டிமார்களையும் சொல்லும், மகிஷி சப்தம் மகர்ஷிகளையும் சொல்லும். கல்ப கர்மடர்களாக இருக்கக்கூடிய கர்மத்திலேயே ஈடுபாடு கொண்டிருக்கக்கூடிய கர்மடர்களுக்கு கூட உன் திருமேனியை பார்த்த உடனே மயங்கும்படியான திருமேனியை உடையவன். அப்படிப்பட்ட திருமேனியிலே எனக்கு ஆசை இருக்க வேண்டும். அதுனா ஆபரணம் பரவாயில்ல, ஆயுதத்தை யாராவது எப்பயும் திருமேனியில சாத்துட்டு இருப்பாரா, அதை யாராவது ஆசைப்படுவாரா அப்படின்னு கேள்வி கேட்டா, உலகத்துல ஆத்துக்கார் இருக்கார், டாக்டர் தானே ஆத்துக்கார், ஆத்துக்கார் கையில மோதிரம் போட்டுருக்கார், மைனர் செயின் கழுத்துல போட்டுருக்க, பார்த்தாலும் அந்த ஸ்டெதஸ்கோப்போ ஏதோ சொல்றாரு, அதை அவர் காதுல மாட்டிட்டு கழுத்துல தொங்க விட்டு என்ன பண்ணுவோம், ஆஸ்பத்திரியா இருக்குங்கோ வீட்டுக்கு வந்தங்களோ நான் அதை தூக்கி போடுங்கன்னு சொல்ல மாட்டாரா? அப்போ ஆபரணத்தை மனைவி ஆசைப்படுவா, ஆயுதத்தை யாராவது ஆசைப்படுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. பகவான் விஷயத்துல ஆயுதங்கள் கூட ஆபரணமாகவே இருக்கிறது. அதனால லோகத்தில் இருக்கக்கூடிய டாக்டர் மாதிரியாக பகவானை வச்சுக்கப்படாது. அப்ப பகவானுடைய ஆயுதங்களோடு எதிரிகளுக்கு தான் அது ஆயுதமே தவிர பக்தாளுக்கும் பிரபன்னாளுக்கும் அவன் திருமேனி ஆசைப்படுவாளுக்கு அதுவும் ஒரு ஆபரணம். அப்படிப்பட்ட ஆபரணத்துல எனக்கு ஆசை வரணும், சங்கு சக்கரம்
அங்கையில் கொண்டான் எங்கும் தானாய நங்கல்நாதனே. பகவத்கீதையில சிலரை வசீகரிப்ப நினைப்பவர்கள் கையிலே மருந்து கொண்டு போவா போலே அவதாரங்கள் தோறும் வித்யாயுதங்களோட அவதரிக்கும். ட்ரெயின்ல எல்லாம் யாரையாவது மயக்கணும், அவ நகைய பறிச்சுக்கணும்னா என்ன பண்றான், கையில ஏதாவது பிஸ்கெட்ட ஏதாவது மயக்க மருந்து தடவி கொடுத்துடுறான். பழைய காலத்துல பச்சளை ஒண்ணு கையில வச்சிருந்தாருன்னா அந்த பச்சளை கையில வச்சிருந்து பின்னாடியே மனுஷா போவா. அது மாதிரி இவன் சங்க சக்கரத்தை எடுத்துட்டு வந்திருக்கான். சிலரை வசீகரிக்க நினைப்பவர்கள் கையிலே மருந்து கொண்டு போவா போலே அவதாரங்கள் தோறும் திவ்யாயுதங்களோட அவதரிக்கும். அதால்தான் சோடசாயுத ஸ்தோத்திரமே ஒண்ணு எழுதுறோம். அதனால பகவான் இடத்துல இப்படிப்பட்ட திருமேனிலே என் மனசு வைக்க வேண்டும். அது மாத்திரமில்ல, காக்கும் இயல்பினரானவன் நீ அத சாய்கிறார் அபிரக்ஷிதும். நாலாவது ஸ்லோகத்துல சாய்கிறார் அபிரக்ஷிதும் அத்ததஸ்திதம் துவாம் பிரணவே பார்த்தரதே பாவயந்தஹ அஹித பிரதமைஹி அயத்னலப்யைஹி கதயந்தி ஆகவ புங்கவம் குணஜ்ஞாஹ அபிரக்ஷிதும் அத்ததஸ்திதம் துவாம். இது பிரணவத்துடைய அர்த்தத்தை சாய்கிறார். நான் ஒவ்வொரு ஸ்லோகத்துல ஏதோ ஒரு ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்றேன். பூர்வாச்சாரியால் ஸ்ரீ சுக்தி பிரகாரம் எப்படி பதம் போட்டார், பல சொற்கள் ஸ்லேஷமாக எப்படி பதத்தை பிரயோகம் பண்ணிருக்கார், அது மாதிரியாக ரகசிய விஷயத்தை எப்படி பொதிச்சிருக்காருன்னு இதுல பார்ப்போம். பிரணவத்தில் இருக்கக்கூடிய அகாரமானது ரெண்டு விதத்துல எம்பெருமானை சொல்றது. அதுல ஒண்ணு ஆ என்கிற எழுத்துக்கு சாமியத்தால பகவானை சொல்றது, ரெண்டாவது அவ ரக்ஷனாதவ் என்கிற தாது. அந்த காத்தல் முதலிய பொருளை உடைய 19 அர்த்தம் அவதாத்துவுக்கு, அந்த 19 அர்த்தமும் பகவான் விஷயத்துல பொருந்துருது. 19 அர்த்தத்திலையும் ஆழ்வார்கள் பகவானுக்கு திருநாம சூட்டியிருக்கா. ஆனாலும் ரக்ஷணம் தான் முக்கியமாக. திருமந்திரத்தை ஜபிக்கும் பொழுது காப்பவன் என்பதுதான் அகாரத்துக்கு நினைக்க வேண்டும். அவ ரக்ஷணாதவ், அவ ரக்ஷணே என்கிற ரக்ஷணார்த்தத்தை முக்கியமாக நினைச்சே ஆகணும். மற்றதுக்கு விதி இல்லை, இதுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சப்தத்தை கொண்டு நீதான் காக்கும் இயல்பினன், சர்வரக்ஷகன், சர்வ தேசத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்களை ரட்சிக்கக்கூடியவன், சர்வ காலத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்களை ரட்சிக்கக்கூடியவன். இப்படி சர்வரக்ஷகனான எம்பெருமான் நீ என்பதை பிரணவம் சொல்றது. பிரணவத்தில் இருக்கக்கூடிய அகாரம் சொல்றது. பிரணவத்தில் அகாரம் எங்க இருக்கு, முதல் எழுத்து இருக்கு. ஆ உ மாலை முதல் எழுத்து அகாரமாக இருக்கு. அது சப்தத்தால நீ ரக்ஷகன் சர்வரக்ஷகன்னு காமிச்ச. அதையே நீ என்ன பண்ண, சப்த பிரமாணம் மாத்திரம் வேண்டாம், பிரத்யக்ஷ பிரமாணத்தாலையும் காட்டுவோம் என்று சொல்லி அர்ஜுனுடைய ரதத்திலேயும் முன்னாடி அமர்ந்தாய். அபிரக்ஷிதம் அக்ரதஸ்திதம் துவாம், பந்திக்கு முந்திப்பா, போருக்கு பிந்திப்பா, ஆனால் நீ காக்கும் இயல்பினன். அதனால நீ எப்பயும் பக்தாலையும் பிரபன்னாலையும் காப்பாற்றுவதற்காக நீ முன் நிற்கிற. அத சர்வரக்ஷகன் என்பதே பிரணவத்திலே முன்னின்று காண்பித்தாய். அது சப்த பிரமாணம். தேர்தத்திலே பார்த்தசாரதியாக முன்னின்று காட்டினாய், அது பிரத்யக்ஷ பிரமாணம். அது அதனாலே அபிரக்ஷிதும் அக்ரதஸ்திதம் துவாம் பிரணவே பார்த்தரது, பிரணவே அக்ரதஸ்திதம் துவாம் பார்த்தரதே அக்ரதஸ்திதம் துவாம். அப்படி பார்த்த ரதத்திலையும் நீ முன்பிருந்தாய். இப்போ விஜயநாகம் விஷயமாக இருக்கிறதால கிருஷ்ணனை கோட் பண்ணாம, எத்தனையோ ராமாயணத்துல எத்தனையோ இடத்துல பெருமாள் போர்ல முன்னணி அதை சொல்லலாமே என்று சொன்னால் ரெண்டும் மேன்மையை சொல்லக்கூடியதாக ஆயிடும். தேர் ஓட்டல பகவான் நீர்மை என்று சொன்னால் அர்ஜுனனை பகவான் காப்பாற்றினதுதான் உகந்தது. ஏன்னா தன்னை தாழ நின்று காப்பாற்றினான். பஞ்சவரை பல வகையும் காத்தார் வந்தார், பாஞ்சாலி குழல் முடித்தார் வந்தார் தானே என்று தேர்ல முன்னிருந்து தேரோட்டியாக இருந்து பதிதானும் பத்தினியின் காலை பிடிப்பது ரகசியத்திலே இதே ஆம்பியாளுக்கு இருப்பு வழினா கூட ஒரு அயோடக்ஸ் தரணும் அப்படின்னு சொன்னா தனிமையில பண்ணுவான். எவனாவது 4 பேர் நடுவில் பண்ணுவானோ அப்படின்ட்டு பார்த்தம் பதினம் ஆத்மானஞ்ச சாட்சிகம் சர்வலோக சாட்சிகம் ஆத்மானஞ்ச சாரதியும் சர்வலோக சாட்சிகம் சகாரா என்று பாஷ்யகார கீதா பாஷத்துல சாட்சிய ரீதியில இந்த விஜயராகவனே தான் பின்னாடி கிருஷ்ணனாக வந்தவன். இன்னைக்கு அச்சரூபமாக இருக்கிற விஜயராகவன் தான் அன்னைக்கு தேர் ஓட்டினவன். ஆகினாலே ரெண்டு ராமனை கோட் பண்ணியிருந்தா ரெண்டுமே மேன்மையாயிடும். அகாரத்துல இருக்கிறதுன்றது பெருமாளுடைய பரத்துவத்தை காட்டுறது, ராமன் என்பவன் போர்ல முன்னின்றது பரத்துவத்தை காமிச்சிடும். ஆனா தேர் ஓட்டின நீர்மையும் காட்ட வேண்டும் என்பதற்காக அபிரக்ஷிதும் அக்ரதஸ்திதம் துவாம் பிரணவே பார்த்தரதே ஜபாவயந்தா அகித பிரசமைஹி அயத்னலப்யைஹி பக்தால் பிரபன்னாவுடைய பாபத்தை இவாளுக்கு பரிசமம் இல்லாத போக்குறான். அகித பிரசமைஹி, அகித பிரசமைனா எதிரிகளை போக்குறது. அகித சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம், அகித சப்தம் எதிரிகளை போக்குறது.
தேர்தத்துல முன்பிருந்து எதிரிகளை போக்கினான். சாட்டையில சாட்டையை கையில வச்சுட்டு தேர்தத்திலே முன்னிருந்து எதிரிகளை போக்கினாய். அது மாதிரியாக பக்தருடைய பாபத்தையும் போக்கினான். பிரணவத்துல இருந்து கொண்டோ பிரணவத்துல சொன்ன பிரகாரம் ஆத்மசமர்ப்பணம் பண்ணவா அட்டாட்சரத்துல ஆத்மசமர்ப்பணம் பண்ணவாளுக்கு அகித பிரசமம் அனிஷ்ட விருத்திய பண்றான், பாபத்தை போக்குறான். பார்த்தனை போலே போர்க்களத்துல, அதாவது ஏன்னா ஆகமம் என்கிற சப்தத்துக்கு யாகம் ஒரு அர்த்தம், ஆகம் ஆக போர்க்களத்தையும் சொல்லும், அது மாதிரியாக யாக களத்தையும் சொல்லும். அகித சப்தமும் சத்ருக்களையும் சொல்லும், பாபங்களையும் சொல்லும். அதனாலே பாபத்தை போக்குவனாகவும் எதிரிகளை போக்குவனாகவும் கதையந்தி ஆகவ பூங்கவம் குணஜ்ஞாகா, குணஜ்ஞனான எம்பெரும் இப்ப பெரியோர்கள் உன்னை கூறுகிறார்கள். சரி, ஆகவ பூங்கவன்னு சொல்ற இடத்துல ஆகவ சப்தத்துக்கு யுத்தம் என்கிற பொருளை போல அது மாதிரி யாகம் யாகம் நடக்கக்கூடிய இடத்தையும் சொல்லுமே. இவன் என்ன யாகம் பண்றான் விஜய ராகவன் என்று சொன்னால், அடுத்த ஸ்லோகத்துல சாய்கிறார், விஜய ராகவன் என்பவன் வர ஸ்ரீகாரம் என்கிற யாகத்தை பண்ணுகிறான். நாம் வரசமர்ப்பணம் என்கிற யாகத்தை பண்ணவாளுக்கு வர ஸ்ரீகாரம் பண்ணி ரக்ஷண யாகத்தை அவன் பண்ணுகிறான் அப்படின்னு சாய்கிறார். அஞ்சாவது ஸ்லோகத்துல கமலா நிரபாய தர்ம பத்னி கருணாத்யாஹா ருத்விஜோ குணாஸ்தே அவனம் சயதாம் அதீனமாத்யம் சஜதர்மஹா துதனன்ய சேவன்யஹா. ஒரு யாகம், ரக்ஷண யாகம், பகவான் பண்ணக்கூடிய யாகம், நாம் பண்ணக்கூடிய யாகத்துக்கும் இந்த யாகத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. பரசமர்ப்பணம் என்றது நாம் பண்ணக்கூடிய யாகம், ஏன்னா பரசமர்ப்பணத்தை யாகமாக சாஸ்திரம் செஞ்சிருக்கு, செய்த வேள்வேர்னு ஆழ்வார்களும் சாதிச்சிருக்கா. பரசமர்ப்பணம் என்பது ஒரு யாகம், இருக்கிற யாகத்திலேயே க்ஷணகாலத்துல பண்ணக்கூடிய யாகம் பரசமர்ப்பணம் என்கிற யாகம். யாகத்திலேயே ரொம்ப நாள் பண்ணக்கூடிய யாகம் அதீனம் என்கிற யாகம், தீர்க்க சத்திரம், அதுல பிரிவுகள்லாம் இருக்கு. பூர்வநாதையில தீர்க்க சத்திரம்னே பேர் இருக்கு. அந்த தீர்க்க சத்திரமான யாகம் அகீன யாகத்தை நீ பண்ணுகிறாய். உன்னிடத்துல ஒரு க்ஷணம் யாகத்தை யாராவது பண்ணா நீ தீர்க்க சத்திரத்தை நீ பண்ணுகிறாய். கமலா ஒரு யாகம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் மனைவி இருக்க வேண்டும், தர்ம பத்னி என்று பெயர். பத்னி என்கிற சொல்லுக்கு வைதிக கர்மா யாகாதிகளுக்கு ஒத்தாசை பண்ணக்கூடியவளுக்கு பத்னி என்று பெயர். அப்போ கமலா நிரபாய தர்ம பத்னி, லோகத்துல இருப்பா யாக யஜ்ஞாதிகள் பண்ணிட்டு இருப்பா, அது மாதிரி ஆம்பியா போயிட்டா அப்புறம் பண்ண முடியாது, சம வரும், பிரம்ம யஜ்ஞம் விட்டு போயிடும். அப்ப ஆம்பியா இல்லைன்னு சொன்னா ஒரு சில வைதிக கர்மாக்கள் விட்டு போறது, ஆனா பகவானுக்கு அந்த நிலையே இல்லை. ஏன்னா நித்திய மதுப்பு இருக்க, துவயத்துல இருக்கக்கூடிய மதுப்பு என்கிற பிரச்சயம் அப்சிக்ஸ் இருக்க, அது நித்திய யோகத்தை சொல்றது. அதுக்கு ஆறு அர்த்தம் உண்டு அந்த மதுப்பு என்கிற அபிக்ஸ் இருக்கு. அதுல மதிப்புக்கு ஆறு அர்த்தம் இருக்கு. அந்த ஆறு அர்த்தத்துல நிச்சயோகம் என்கிற அர்த்தமானது சொல்லப்படுறது இந்த இடத்துல. அதனால கமலா நிரபாய தர்ம பத்னி, அந்த கமலா என்பவள் நிரபாய தர்ம பத்னி, விட்டு தெரியாத தர்ம பத்னியாக இருக்கிறாள். அப்போ உன் யாகத்துக்கு அவள் எப்பயும் கூட இருக்கிறாள். அப்போ பெருமாள் பிராட்டி இருவரும் சேர்த்துதான் யாகத்தை பண்றா என்பது ஏற்படுகிறது. கருணாத்யாக யாகத்துக்கு யஜமானன் யாரு, பகவான் இருக்கான். ரக்ஷண யாகத்தை அவன் பண்றான். அவனுக்கு பத்னியாக கமலா இருக்கா, அவ எப்பயுமே விட்டு பிரியாதவளா இருக்கா. இப்போ ரெண்டு பேருமாக சேர்ந்து சரணாகத ரக்ஷணம் என்கிற யாகத்தை பண்றா. கருணாத்யாக ஸ்வயம் ருத்தி ஜோ குணாஸ்தே, கருணை முதலிய குணங்கள் ருத்திக்கு, அதாவது ருத்திக்கா யாராவது இருக்கணுமே யாகத்துக்கு. யாகம் பண்றவா என்ன பண்ணுவா, நாம போய் கூட்டு நான் யாகம் பண்றேன் எனக்கு ருத்திக்கள் வேணும் தேவள் ஏழுறதான்னு பிரார்த்திக்கணும். ஆனா ஸ்வயம் இந்த கருணை முதலிய குணங்கள் இருக்க, எம்பெருமானுடைய கருணை முதலிய குணங்கள் தானாகவே முன் வந்து ருத்திக்களாக அந்த யாகத்துக்கு வந்திருக்கு. அப்படின்னா கருணை முதலியவற்றால எம்பெருமான் காட்டுறான். கருணாத்யாக ஒவ்வொரு பதத்துக்கும் மற்ற ஸ்லோகத்தோட இதுக்கு கருணாத்யாக கருணையோட ஆதி சப்தத்தை போட்டிருக்க. இது தயாசப்தத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை பிரத்யபிஜம் பண்றது. பல விதரண தக்ஷம் பக்ஷபாதானபிஜம் ரகுணம் அனுவிதேயம் பிராப்திய பத்மா சகாயம் மகதி குணசமாஜே மானபூர்வம் தயேத்வம் பிரதிபதசி யதார்கம் பாப்மனாம் மாமகானாம். இந்த ஸ்லோகத்தில் கூடிய ஒவ்வொரு பதத்துக்கும் இன்னொரு கிரந்தங்களுக்கும், கருணாத்யாக என்ற ஸ்லோகத்துக்கு தயாசதகத்துல ஒரு பாசுரமே இருக்கு. அப்படி சாத்தியிருக்கார். கருணை முதலியவர்கள் ரித்திகராக இருக்கிறார்கள். அவனம் சயதாம் சயதாம் அவனம்,
அந்நியத்திலே பிரபத்தி பண்ணவர்களை காப்பாத்துறது. இவன் ஒரு கஷணம் பிரபத்தி பண்ணிட்டு விட்டுட்டான், அப்புறம் அவனை காப்பாத்தி பின்னாடி நேர்மையாளாட்டா சிக்ஷை கொடுத்து அவன் பிராயசித்தம் பண்ணான்னா விட்டுது, பிராயசித்தம் பண்ணி காட்டா சிக்ஷையை கொடுத்து அவனை நிர்யாணம் பண்ணி மோட்சம் வரை ஆதிவாயுதாளை கொண்டு போய் வச்சுக்கிறது. அவனுடைய இவன் பரம் தொலைஞ்சது, அவனுடைய பரம் ஏற்கப்பட்டது, தீர்க்கமாக அவன் காப்பாற்றுறான். இவன் பண்ணக்கூடிய யாகம் கணக்குத்தியம் அவனுடைய யாகத்துக்கு முடிவே இல்லை. அப்படிப்பட்ட யாகத்தை அவன் பண்ணி கொண்டிருக்கிறான். அயனம் சயதாம், சயதாம் அயனம், தன்னை அஞ்சினவர்களுக்கு காப்பாற்றுதல் என்கிற யாகம். இந்த அகீன யாகத்துக்கு என்ன பெயர்னா ரக்ஷா யாகம், பிரபன்ன ரக்ஷா யாகம் என்பது இந்த யாகம். அகீனம் ஆத்யம், ஆத்யம் அகீனம், முதன்மையான ஆத்யம்ன்ற சப்தத்துக்கு முதன்மைன்னு ஒரு அர்த்தம், பலன்னு ஒரு அர்த்தம். அகீனம் ஆத்யம், உயர்ந்ததான இந்த அகீனம் என்று சொல்லக்கூடிய யாகத்தை நீ பண்ணுகிறாய். அப்போ சிறந்தது. ஆத்யம் என்கிற சப்தம் இருக்கே அது அட்ஜெக்டிவாருது, அகீனம் என்பது நவுனாருது. அப்போ மிக உயர்ந்ததான சிறந்ததான அகீனம் என்று சொல்லக்கூடிய ரக்ஷண யாகத்தை நீ பண்ணுகிறாய். இதை இப்படி ரிவர்ஸ்ல போட்டமே ஆனால் அகீனம் ஆத்யம், அகீனம்ன்றது யாகத்து பேர் இல்லை, ஹீனம் இல்லாதது, அதாவது குறைவற்றது என்று அர்த்தம். ஆத்யம் என்கிற சொல்லுக்கு சிறந்தது என்ற பொருள் மாதிரி பலன் என்கிற ஒரு பொருள் உண்டு, குறைவில்லாத பயனை கொடுக்கக்கூடிய யாகம். அப்ப முதல்ல என்னாச்சு, சிறந்ததான அகீன யாகத்தை நீ பண்ணுகிறாய் என்று ஒரு பொருள். அந்த அட்ஜெக்டிவ் நவுனை மாத்திட்டுமே ஆனால் அப்போ அகீனம் என்பது யாகத்துக்கு பேரு, ஆத்யம் என்பது அதுக்கு அட்ஜெக்டிவ், அதுக்கு சிறந்தது என்று பெயர். இப்போ அகீனம் என்பது அட்ஜெக்டிவ் ஆக்கிட்டு ஆத்யம் என்பதை நவுன் ஆக்கிட்டுமே ஆனால் அதாவது குறைவற்ற பயனை கொடுக்கக்கூடிய இந்த யாகம். அப்போ என்ன பண்ணா, பெருமாள் மோக்ஷாந்தமான ஐஸ்வர்யத்தை கொடுக்குறான், மோக்ஷாந்த மோக்ஷத்தை கொடுக்குற வரை ரக்ஷணம், ரக்ஷணத்திலேயே உயர்ந்தது மோக்ஷத்தை கொடுக்குறது. அப்போ சிறந்ததான அகீனம் என்கிற யாகத்தை நீ பண்ணுகிறாய், உன் மனைவியான லக்ஷ்மி உனக்கு தர்மபத்னியாக இருக்கிறார், கருணை முதலிய குணங்கள் ரித்திக்காக இருக்கிறது, இவைகளுடன் கூடி நீ யாகத்தை பண்ணுகிறாய். அந்த யாகம் என்பது என்னால் பிரபன்னர்களை காத்தல் என்கிற யாகம். அந்த யாகத்துக்கு முடிவில்லை, ஆனால் அவர்கள் பண்ணின யாகமோ ஒரு கணக்கால யாகம். இது அகீன யாகத்துக்கு ஒத்தது, மிகச்சிறந்த அகீன யாகத்துக்கு ஒத்தது, அல்லது ஹீனமில்லாத பலனை கொடுக்கக்கூடிய யாகத்துக்கு ஒத்தது. சஜ தர்மஹா, இந்த அகீனம் ஆத்யம் என்ற சொல்லுலேருந்து ஆளவந்தாசியை தூக்கி போனப்போ நான் அதோட நிறுத்திக்கிறேன். சஜ தர்மஹா தொதனஞ்ச சேவன்யா, இந்த மோட்சத்தை கொடுப்பது பிரபன்னர்களை காப்பது என்கிற இந்த தர்மத்தை வேறு ஒருவராலேயும் பண்ண முடியாது. தர்ம சப்தத்துக்கு யாகம்னு ஒரு அர்த்தம், பூர்வ மீமாம்சையில தர்மத்துல உசந்தது யாக யஜ்யங்கள்னு சொல்லிட்டுனாலே, இது பூர்வ மீமாம்ச விடயமான அகீன யாகத்தை சொன்னதுனாலே அதுக்கு தகுந்த மாதிரி சச்ச யாகா தொதனன்ய சேவனியா என்று பதப்பிரயோகம் பண்ணாமல் சச்ச தர்மஹா தொதனன்ய சேவனியா, பூர்வ மீமாம்சையா பிரகாரம் தர்ம சப்தத்துக்கு யாகம்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். நம்ம பிரகாரம் சரணாகத ரக்ஷணம் என்பது உயர்ந்த தர்மம், தர்மத்திலேயே உயர்ந்த தர்மமானது சரணாகத ரக்ஷணம். ஏன்னா விதிதசகி தர்மஜா சரணாகத வச்சலகா, இதுக்கெல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்துல கோட் பண்ணணும். விதிதசகி தர்மஜானா, தர்மஜன்னா என்ன அர்த்தம்னா இருக்கிறதுக்குள்ளேயே உயர்ந்த தர்மமான சரணாகத ரக்ஷணம் என்கிற தர்மத்தை அறிந்தவன் அர்த்தம் ராமனுக்கு. அதனால அங்க பாருங்கோ ஸ்ரீஸ்துதியில நாம பண்ற யாகம் பிரபன்னால் பண்ணக்கூடிய யாகத்தை சொன்ன போது யாகத்துக்கு பேர் சொல்லல, உத்தேசியத்வம் ஜனனி பகதோ ருத்திதோபாதிகந்தம் பிரத்யூபே ஹவிஷிவயோகோ ஏகசேஷிப்பயோகாது. நீங்கள் ரெண்டு பேரும் யாகத்துக்கு உத்தேசமான தேவதைகள். யாகம் என்று சொன்னால் புரோடாசத்தை ஒரு தேவதையை குறித்து கொடுக்க வேண்டும். அப்போ பிரத்யூபே ஹவிசு, ஹவிச ஒரு தேவதையை குறித்து கொடுக்க வேண்டும். இதுல ஆக்னா விஷ்ணு என்று அக்னியையும் விஷ்ணுவையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு யாகங்கள் உண்டு. அது மாதிரியாக உங்கள் இருவரிடத்திலேயும் ஆத்மசமர்ப்பணம் பண்ண வேண்டும். உத்தேசத்வம் ஜனனி பகதோ ருஜிதோ பாதிகந்தம், அந்த மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அவிசெல்லாம் இந்திராதிகளுடைய சரீரமாக இருந்து நீ ஏற்கிறாய். என்ன ஆத்மசமர்ப்பணத்தை மட்டும் நேரமே உங்க ரெண்டு பேரிடத்திலே பண்ண வேண்டும். உத்தேசத்வம் ஜனனி பகதோ ருஜிதோ பாதிகந்தம் பிரத்யூபே ஹவிசு, ஹவிசு எதுனா இந்த ஜீவாத்மா என்பதுதான் அவிசு என்று நாம் பண்ணக்கூடிய ஜீவாத்மாவாக இருக்கக்கூடிய பிரபன்னன் பண்ணக்கூடிய ஆத்மசமர்ப்பணத்தை ஹவிசாக அங்க சொன்னார், ஒரு யாகமாக கல்பித்தார். இப்படி பரசமர்ப்பணம் பண்ணவா விஷயத்திலே பகவான் பண்ணக்கூடிய பரஸ்வீகாரம் ரக்ஷணம் என்கிற யாகமாக இங்கு கல்பிச்சிருக்கார். அப்படிப்பட்டதான கமலா நிரபாய தர்ம பத்னி,
கருணாத்யா ஸ்வயம் ருத்ரிஜோ குணாஸ்தே அவனம் ஷயதா மஹீனமாத்யம் சஜ தர்மஹ துதனன்ய சேவன்யஹ. அடுத்தது சொல்றார், இப்படி உன்னிடத்துல ஆத்மசமர்ப்பணம் பண்ணவா உத்தர வித்தியத்தை எப்படி பண்றான்னா, நித்திய சூரியர்களுக்கு சமமாக பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கிருபணாக ஸ்ருதியாக கிருபா சகாயம் சரணம் துவாம் ரணபுங்கவ பிரபன்னாக அபவர்கனயாத்து அனன்ய பாபாக வரிவசியாரசம் ஏகமாத்ரியந்தே. சுரூபம் தெரிஞ்சவா பண்ணக்கூடிய கைங்கரியம், பரமசாந்திகள் பண்ணக்கூடிய கைங்கரியம், அவ பரணியாசம் பண்ணிட்டா மோட்சத்துக்கு போகணும். நடுவில் இருக்கிறனால நித்திய சூரிய துல்லியர்களாக புத்தர் துல்லியர்களாக அவர்கள் கைங்கரியம் பண்ணுகிறார்கள். கிருபனாக அவ பிரபத்தி பண்ணுறதுக்கு காரணம் கைப்பொருள் இல்லாமை, ஏழ்மை, பக்தியோகம் பண்ண முடியாதவர்கள். ஆனால் சுதியாக மகாவிஸ்வாசம் கொண்டவர்கள், பிரபத்தியோட அங்க மொத்தம் இந்த ஸ்லோகத்துல இருக்கு, ஒரே பதார்த்தம் மாத்திரம் சொல்றேன். அவர்கள் அவர்கள் அதிகாரி எப்படி ஆனார்கள் பிரபத்தினா, கிருபணர்களாக இருக்கிறதுனாலே, ஆகிஞ்சன்யம் இருக்கிறதுனாலே பரநியாசம் பண்ணவர்கள். ஆனால் புத்தி பூர்ண உடையவர்கள், புதியா வேறொரு பலனிலே ஆசையற்றவர்கள், அனன்யோபாயர்கள், அனன்ய தேவதா சம்பந்தம் இல்லாதவர்கள், அது மாதிரியாக அனன்ய பிரயோஜனர்கள், மகாவிஸ்வாசம் கொண்டு உன்னிடத்துல அந்த சுதியா என்கிற சப்தமானது மகாவிஸ்வாசத்தோட அந்த அங்கம் முக்கியமானது, அந்த அங்கத்தை கொண்டு உன்னிடத்துல பிரபத்தி பண்ணவர்கள் கிருபாசகாயம். கிருபா சப்தம் பிராட்டியே சொல்றது, பிராட்டியோடு கூடி இருக்கிற உன்னிடத்திலே சரணாகதி பண்ணார்கள். சரணம் தாம் ரணபுங்கவ பிரபன்னாக அபவர்கனயாது, அவ உத்தரத்தை எப்படி பண்ணி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அபவர்க்கத்துக்கு போனா விட்டு எப்படி பண்ணுவா, நித்திய சூரியோட முக்தாலை எப்படி பண்றா, அனன்ய பிரயோஜனாக பண்ணி கொண்டிருக்கா, அந்த கைங்கரியம் பண்றதே பூஷார்த்தம் என்று அவர்கள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அந்த ரீதியிலே அபவர்கனயாது, அபவர்க்கத்துல பண்ணக்கூடிய கைங்கரிய ரீதியிலேயே அனன்ய பாபாக வரிவசியாரசமே கிரமாத்ரியந்தே. கைங்கரியம் வரிவசியா என்ற சொல்லுக்கு சுசூஷான்னு அர்த்தம். இந்த பதங்கள் எல்லாம் ஒரு இடத்துல கைங்கரியம், ஒரு இடத்துல சுசூஷா, ஒரு இடத்துல வரிவசியா, எல்லா பதங்களையும் சுவாமி பிரயோகம் பண்ணுங்க. இந்த விசேஷமான இந்த சப்தத்தை பிரயோகம் பண்ணுங்க, வரிவசியாரசம் ஏகமாத்ரியந்தே, அப்படிப்பட்டதாக ஆதிரம் பண்ணியிருந்தார்கள் அவர்கள். அப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, அவளுக்கு நீ சதுர்வித பூஷார்த்தத்தையும் கொடுக்கலாம், சதுர்வித பூஷார்த்தத்தையும் நீ கொடுக்குற, உனக்காக தன் எப்படியான ஜடாயு மகாராஜரானவர் உனக்காக உயிரை துறந்தார், அவருக்கு நீ சர்வ பூஷார்த்தத்தையும் கொடுத்த, விக்ரமய சோலாப விக்ரீத ஜீவித ருத்ரராஜ தேக திதக்ஷாலக்ஷித பக்த ஜனதாக்ஷிணியா, தகப்பனாரான தசரதனுக்கு பண்ணாத கைங்கரித்த கூட அவருக்கு பண்ணார்னு அவனை பெரிய தகப்பனாராக ஏற்றுக்கொண்டார். அவருக்கு புகழ் என்கிற புகழானது இந்த உலகம் இருக்க வரை இருக்க போகிறது, இன்னுயிர் புகழுக்கு இந்த ஜடாயுவை என்று சொன்னான் கம்பன். அந்த ரீதியில அவருக்கு பண்ணார். அந்த ஜடாயுவே நமக்கு நிதர்சனம், ஜடாயு நிலையிலே இருப்பவர்களுக்கு பகவான் சர்வ பூஷார்த்தத்தையும் கொடுக்கிறான். நசக்கியத்துவம் பலாதத்துவம் வைதேகி மம பசியதா கேதுபிகி நியாய சம்சித்தைகி துவாம் வேதர்சிதீவா. நீ சீதையை கொண்டு போவது எப்படி என்று சொன்னால், ராமனிடத்திலிருந்து சீதையை நீ பிரிக்க நினைப்பது வேதத்தினுடைய பொருளை வேதத்திலிருந்து பிரிப்பதற்கு ஒக்கும். வேதத்தோட பொருளை வேதத்திலிருந்து பிரிக்கிறதுனா என்னன்னா, தப்பான இன்டர்பிரிட்டேஷன் பண்றது. அப்போ தப்பான இன்டர்பிரிட்டேஷன் பண்றது எப்படியானா, ஒரு சாத்விகனான பண்டிதன், பரம சாத்விகர் யாரிடத்துலயும் ஒரு வம்பலுக்கு போக மாட்டார், சண்டைக்கு போக மாட்டார். ஆனா அவர் எதிர நீ வேதத்துக்கு ராங் இன்டர்பிரிட்டேஷன் சொல்லி பாரு, உடனே சீருவர், பாம்பு சீர்ற மாதிரி சீருவர். ஏன்னா வேதத்தை காக்க வேண்டியது என்பது பண்டிதனுடைய கடமை. அப்ப யாராவது வேதத்துக்கு தப்பு அர்த்தம் சொன்னா சீருவா, அல்லது மற்றவாளை ஹட் பண்றதுன்னே அவளுக்கு தெரியாது, மற்றவாளை ஹட் பண்ணி பேசவே தெரியாத சாத்திகால், ஆனா அவளும் சீருவா, ஏன்னா வேதத்துக்கு ராங் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணா விடமாட்டா. ஆகினாலே பரமத பங்கம் எழுதலாமா நீர் அப்படின்னு கேள்வி கேட்டு சுவாமி சாட்சிய, தெரியவா போன வழிதான் நான் போறேன், குருகையில் வந்து கொழுப்படக்கிய குலபதி தந்த குறிப்பில் வைத்தனர், பரமரையந்தி நடை கிடைச்சுவர் பரமதம் என்றது இடித்த பத்தரே. புராணத்தை நம்மாழ்வார சொன்னார், நீ உனக்கு ஆசை இருந்தா ரோட நீ ஒரு நிலத்தை வாங்கிக்கோ, எத்தனை செவ்வர வானா கட்டிக்கோ, நடு ரோட்ல செவத்தை கட்டினா புல்லோசரை வச்சு இடிக்கதானே இடிப்பா, வேத மார்க்கத்துல யாரும் பயணிக்க முடியாதபடி நீ ஒரு செவரை எழுப்பினால் அதை கார்பரேஷன் காராளுக்கு போன் பண்ணி மனுஷா இடிக்கிற மாதிரியாவது இடிக்கிறோம், ஐயோ இவ்வளவு செலவு பண்ணி ஒருத்தன் செவரு வச்சானே, அதை இவையே புல்லோசரை வச்சு இடிக்கிறான்னு கேட்டா அது எப்படியோ அப்படிதான் பரமத பங்கம் பண்ணக்கூடாது என்று சொல்லுவதும் நம்மாழ்வார் பண்ணுற சிஷ்டாச்சாரம் இருக்கு. குருகையில் வந்து கொழுப்படக்கிய குலபதி தந்த குறிப்பில் வைத்தனர்,
பரமரயந்தி நடக்கிற பரமதம் என்னது விடிக்கப்பட்டது சுவாமி சாச்சாரியாகும். நம்மாழ்வார உதாரணம் கொடுத்தா மாதிரியாக இந்த ஸ்லோகத்துல ஜடாயுவ உதாரணம் கொடுக்குற. நம்மாழ்வார் பண்ண காரியத்தை புராண விஷயத்துல ஜடாயு பண்ணிருக்கார், அது உதாரணமா இருக்கு. எப்படி என்று சொன்னால், வேதத்துக்கு அபார்த்தம் சொல்றத எப்படியானா ஒரு சாத்தியனான வித்வான் கண்டிக்காமல் இருக்க மாட்டானோ அதை போலே, அதாவது வேதத்துக்கு வேதத்துடைய அர்த்தத்தை வேதத்திலிருந்து பிரிக்கிறது, ராங் இன்டர்ப்ரிட்டேஷன் பண்றது எப்படின்னா ராமலிங்கத்திலிருந்து சீதையை பிரிப்பது. அதை நான் ஒரு காலமும் என் உயிரை விட்டாலும் விடுவேன், நான் அவளை பிரிக்க விடமாட்டேன் என்று சண்டை போட்டு தன் உயிரையே தியாகம் பண்ணார். அப்படிப்பட்ட ஜடாயு போன்ற மகான்கள் விஷயத்துல பகவான் தானே முன்வந்து நாலு புருஷார்த்தத்தையும் கொடுக்கிறான் அப்படின்றதுனால, ஏன்னா இது திருப்புக்குரியா இருக்கிறதால அந்த சரித்திரத்தையும் சேர்த்து அவதீரிய சதுரூவிதம் புமர்த்தம் பகவதர்த்தே வினியுக்த ஜீவித சன்னு லபதே பவத பலானி ஜந்து நிகிதான்யத்த நிதர்சனம் ஜடாயு. ஜடாயுவே நிதர்சனமாக இருக்கிறார். அது மாத்திரமில்ல, இதுல வந்து சரணாகத ரட்சணம் பண்றதுன்னு நீ சொல்லி ராமனே வந்தாலும் விபீஷணன் வந்தபோது யாரும் சேர்த்துக் கொள்ளப்படாது என்று சொன்னபோது, இவன் விபீஷணன் ராமனோட தம்பி எதிர்ப்பக்கத்திலிருந்து வந்திருக்கான், இவனை சேர்த்துக்கப்படாது என்று பலர் பேச, ஏண்டா இவனுக்கு தமையனான என் மனைவியை அபகரித்த ராமனே ராவணனே வந்து சரணாதிபனா கூட அவனை ஏத்துக்கும் போது அவன் தம்பியை ஏற்றக்கூடாது நீங்க எப்படி சொல்லுவோங்கோ என்று பேசின நீ இருக்கிய. அப்படிப்பட்ட நீ, அந்த விஜயராகவனான நீ எங்களை எப்படி ஏத்துக்காத போவ, எங்க பிரபத்திக்கு எப்படி பலன் கிடைக்காமல் போகும், அது அது அந்த சமுத்திரக்கரை சமுத்திர ஓசை போலே இல்லை. சமுத்திரக்கரையிலே நீ பேசின அந்த வார்த்தையானது கணபித்தியமான பிரபத்தி பண்ணுவாருக்கு சகுதேவ பிரபன்னாய சமாஸ்மிக்கு செய்யாதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதது பிரதமமா என்று சமுத்திர கரையிலே நீ பேசின வார்த்தையானது சமுத்திர ஒளியை ஒத்ததன்று எதிவா ராவண சுயம் என்று சொன்ன நீ எங்கள் சரணாகதி ஏற்றுனு எனக்கு எப்படி மோட்சம் கொடுக்காது இருப்பது என்பதை அடுத்த ஸ்லோகத்துல காட்டுற. சரணாகத ரக்ஷண பிரதிமாம் நபிஹாத்தும் ரணபுங்க வார்கதித்வம் விதிதம் புவனே விபீஷணோவா எதிவா ராவணித்தம் தே. அது மாத்திரமில்ல, இப்படிப்பட்ட சரணாகதியை ஏற்றுக்கொண்டு அடியேனை நீ மோட்சத்துல வச்சு நித்திய சூரியர்களுக்கு கிட்டிருக்கக்கூடிய கைங்கரியத்தை எனக்கும் கொடுக்க வேண்டும். புஜகேந்திர கருத்மதாதி லப்தி பிரவாக பேதை பொது அனுஜானுபவ பிரவாக பேதை பவதே அனபுங்கவ ஸ்வயம் பரிசர்யா விவைஹி பரிஷ்கிரியேதா. அதாவது கருடன் அனந்தன் கருடன் விஸ்வசேனாதிகள் விஸ்வசேன முதலியவர்களுக்கு எப்படிப்பட்ட கைங்கரியம் பிராப்தமாயிருக்கிறதோ, ஒழுவில் காலமெல்லாம் உடனாய் பண்ணி வழிவிழா அடிமையாவா எப்படி பண்ணுகிறார்களோ, அப்படி சரணாகதனான என்னையும் ஏற்றுக்கொண்டு மோட்சத்துக்கு அழைத்து சென்று ஒழுவில் காலமெல்லாம் உடனாய் பண்ணி வழிவிழா அடிமை செய்வதற்கான நிலையை எனக்கு தேவரில் அளித்தருள வேணும் என்று சொல்லி அந்த ஸ்லோகத்தால பிரார்த்திக்கிறார். இப்படி பத்து பாசுரத்தை ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அடியேன் சங்கேபேன தொத்து தொத்து காண்பித்தேன். இதுல பல எல்லா ஸ்லோகத்திலுமே சிரேஷமான சப்தங்கள் இருக்கு. எல்லா ஸ்லோகத்துக்குமே ஆளவந்தாசி சுக்தி பாஷிகாசி சுக்தி நம்மாழ்வார் முதலிய ஆச்சாரியார சுக்தியோட தொடர்பு இருக்கு. இவனுடைய சில்லற ரகசியத்தோட தொடர்பு இருக்கு. இன்னும் ஒரு சில ஸ்லோகங்களுக்கு பாதுகாச ரகசியத்தோட தொடர்பு இருக்கு. அதான் பாதுகாச ரகசியத்தை வச்சுட்டு பார்த்தாதான் இந்த ஸ்லோகத்துக்கு ஆழ முடியும். அப்படி இருக்கிறது. ஒரு சில ஸ்லோகங்களுக்கு நம்மாழ்வார் போன்ற மற்ற ஆச்சாரிய சுக்தியிலிருந்து தொடர்பு இருக்கு. சுவாமியோட ரகசிய கிரணங்கள்லேருந்து தொடர்பு இருக்கு. இப்படி ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் பற்பல அர்த்தங்களை பூஜை கொண்டிருக்கக்கூடிய நித்தியானுசந்தானமாக எல்லாராலையும் அனுசிந்திக்கப்பட வேண்டியதான். இத்தனை நாளா இந்த ஸ்லோகத்துக்கு வியாதியத்தை வச்சுட்டு அது என் ஏதோ வியாக்கியானம் செய்ய முடியாச்சு. பெரிவா இருக்கக்கூடிய எல்லா வியாக்கியானமுமே அவா காலத்துக்கு கோடு போட்டு காமிச்சிருக்கா. அதாவது இந்த ஸ்லோகத்துல எத்தனை அர்த்தம் வருது என்பதை எல்லா ஸ்லோக பிரகாரமும் சிந்து பண்ணிட்டு இது இது ரகசியத்தோட ரகசிய கிரந்தத்தோட சுவாமிட்டா கிடைக்கக்கூடிய விசேஷார்த்தம் என்ன, ரகசிய கிரந்தம் இல்லாத மற்ற ஸ்தோத்திர பாடங்களோடு கம்பேர் பண்ணா கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன, நம்மாழ்வார் சீசூக்தியோடு கம்பேர் பண்ணி பார்த்தா கிடைக்கக்கூடிய என்ன, இந்த பதப்பிரயோகத்தை இவர் தவிர வேற யாரு பிரயோகம் பண்றதா, இவரே இதே மாதிரி பதப்பிரயோகத்தை வேற எந்த ஸ்லோகத்துல பயன்படுத்தியிருக்கார் என்று இந்த விதத்துல ஆராய்ச்சிமையானால் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் பத்துக்கும் மேற்பட்ட அர்த்தங்கள் பத்துக்கும் மேற்பட்ட விசேஷார்த்தங்கள் கிடைக்கிறது. அதுல எதாவது ஏதோ அரியன் விஞ்ஞாபனம் பண்ணேன், இந்த உபன்யாசத்துக்கு பண்றது ஒன்னு இருந்தா கூட இனிமேல் இதுல தனித்தனியா எப்பயோ ஒரு ஸ்லோகங்கள் பார்த்துருக்கேன்.
அரசார கால் சேமிச்சதுக்காக பார்த்தது அப்படி பார்த்திருக்கேன். தொடர்ந்து சேவிச்சது இதுதான் முதல் முறை. அதிக ஸ்தோத்திர பாடங்களை அதிக பரிசோப்பட்டது இல்லை. ஆனால் இப்பிலிருந்து நான் ஒரு சங்கல்பம் பண்ணேன், இவ்வளவு சுலோகமா இருக்கு. ஏற்கனவே பத்து ஸ்லோகத்தை எனக்கு தனித்தனியா நாலு ஸ்லோகம் தெரிஞ்சிருக்கு, மீதி ஆறு ஸ்லோகத்தை நோட்டு பண்ணினா ஏறக்குற நித்தியானசந்தானம்னு அவர் சாச்சிருக்காரு. பரமார்த்த புரிய திருநாமத்தை வச்சு மற்ற ஸ்லோகங்கள்லேருந்து இதுக்கு என்ன வைலட்சண்யம்ன்றதை காண்பிச்சு இது பிரபன்னர்களாலே நித்தியானுசந்தானம் பண்ண வேண்டியதுன்னு சாட்சியா விட்டு கட்டளையிட்டா விட்டு பண்ணாம இருக்கிறது தோஷம். எல்லாருமே நுட்பு பண்ணலாம். நுட்பு பண்ணா ஏற்கனவே நுற்றுவானவாளுக்கு இந்த ஸ்தோத்திர பாடமானது ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து நாலு நிமிஷத்துல சொல்லிவிடலாம். ஏன்னா ஸ்லோகங்கள்லாம் தெரிஞ்சு இல்லை. அபிரக்ஷித் மக்கதஸ்திதம் துவாம் பிரணவே பார்த்தரதே பாவயந்தா அகிதப்பிரசமை ரயத்னலப்தீஹி கதயந்தியாகவ புங்கவம் குணஜ்ஞா ஸ்ரீமத் ருத்ரசரஸ்வீர பாரிஜாத உபாஸ்மகே எத்தனை துங்கை துங்கை இஷா பிரணவே கிருஷ்ணதேவர் ரெண்டு ஸ்லோகம் சொல்லிட்டேன், அதுக்குள்ள ஒரு நிமிஷம் கூட ஆகல. அதனால நான் நினைச்சிருந்தேன் மாடியில சாயங்காலம் காத்தால சொல்ல முடியுதோ இல்லையோ, மாடியில மொட்டை மாடியில சந்தியாவனம் பண்ணிட்டு அங்கேருந்து அந்த சொம்பை கொண்டு வந்து வச்சுட்டு வெள்ளி சொம்பை வச்சுட்டு பெருமாளை சேர்த்ததுக்குள்ள இந்த ஸ்லோகத்தை சொல்லிவிடலாம். ஏன்னா சுவாமியே இது பிரமணர்களால நித்தியானுசந்தானம் பண்ண வேண்டியதுன்னு சாத்திருந்திருந்தாலே இன்னும் ஒன்றும் எல்லா வியாக்கியானத்தையும் சேவிச்சு எல்லா அர்த்தத்தையும் மனசுல வச்சிருந்தா ஒரு நாளைக்கு ஆளவந்தார் பதத்தால் வரக்கூடிய விசேஷ அர்த்தம் கிடைக்கட்டும், ஒரு நாள் பாதுகாசத்துலேருந்து கம்பேர் பண்ணதால வந்த ஒரு அனுபவம் கிடைக்கட்டும், ஒரு நாளுக்கு நம்மாழ்வார் சீர்திருப்திலேருந்து ஒரு நாள் பாஷிகாசி இருந்து ஒரு நாள் இவர்கள் கிரந்தத்திலேருந்து ரகசிய கிரந்தத்திலேருந்து ஏதோ ஒன்றும் பாசிக்கட்டுமே. இருக்கக்கூடிய நூற்று கணக்கான பொருள்ல ஒரு நாள் ஸ்ரீமத் ராமாயணத்துல விபீஷண சரணாகதிங்கிறது, ஒரு நாள் மற்றதுல கான்சன்ட்ரேஷன் இல்லாட்டா கூட கிருத்தராஜன் விஷயமாக சாத்திருக்க அந்த ஸ்லோகத்தை விஷயத்த அப்படி வச்சுட்டு மனசுல ஏதோ ஒண்ணு குறிச்சா கூட நாளானது சுதீனமாகும்னு தோன்றது. அதுக்கும் பெருமாள் தான் நடத்தி கொடுக்கணும். இந்த உபன்யாசம் பண்ணதால எனக்கு என்ன லாபம் அப்படின்னா இனிமேட்டு எப்படியாவது அடிவரவாது கத்துந்து இதை நுட்பு பண்ணி நாளி இல்லைன்னு பழி போடாத சந்தியாவனம் பண்ணிட்டு அங்கேருந்து சொம்பு எடுக்கும் போய் வச்சுட்டு பெருமாளை சேர்க்கிறதுக்குள்ள சொல்லி முடிக்கலாம். என்னால பழி போட முடியாது, என்னால சொல்ல முடியாதுன்னு அந்த அனுஷ்டானமாவது அரியனுக்கு பிராப்தமாகணும்னு நினைச்சிருந்து அதுக்கும் சாமி தேசியனுடைய பிரார்த்தித்து உபன்யாசம் ஏதாவது விஞ்ஞானம் இருக்க ஒரு கணம் முன்னாடி வரை அடியான ஆபீஸ் உத்தியோகத்துல தொந்தரவு இருந்துட்டு வந்ததுனால நார்மல் நிலையிலிருந்து என்னால உபன்யாசம் பண்ண முடியல. ஏதோ அவசர கோலம்னு கோலமா போடாத மாவை அள்ளி தெரிஞ்ச மாதிரி அடியன் மனசுல பட்டது ஏதோ ரெண்டு வார்த்தை விஞ்ஞானம் பண்ண, தோஷம் இருந்தா க்ஷமிக்க வேண்டியது, குணம் இருந்தா பெரிவா ஏத்துக்க வேண்டியது. கவிதார்த்திய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மி சம்பந்த பாதுகா சேவக சிவன் கிரகோபஸ்ரீ நாராயண ஹைதீந்திர மகாதேசிகாய நம ஸ்ரீமதே சிவன் கிரகோபஸ்ரீ ரங்கநாத் ஹைதீந்திர மகாதேசிகாய நமஹா.